ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா வைஃப் ஆன் டியூட்டி ட்ராமாவோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். சாரி ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்டேன், ஐம் வெரி சாரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ வந்து சேர்ந்துடும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை கடத்தை ஹெல்ப் பண்ணதே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃப்ளோட் அசிஸ்டன்ட் தான். அவன் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரா ரொம்ப வந்து வயலன்ஸாக நடந்துக்கிறான். ஓ, நீ தான் அவனோட ஆளா, நீ தான் அவனோட ஒய்ஃபா, என்கிட்ட இனிமேல் தப்பிக்கவே முடியாது, உன் ஆள் என்ன ஆவறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ணிடாதீங்க போது பண்ணிடாதீங்களான்னு சொல்லிட்டு அவளை போட்டு பலார் பலார் நம்ம ஹீரோனி போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான். நீ ஒழுங்கா சாப்பிடலாம் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவளை சாப்பிடலாம் வச்சிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாரு. சார், இந்த மாதிரி கொஞ்ச நாள் அவள் ஆளுக்கான எங்க போனான் தெரியல அப்படின்னு போது நாங்க முடிஞ்ச வரை சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டாக்டரும் கூட வந்து அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஃப்ளோட் அசிஸ்டன்ட்டுக்கா வந்து எங்க கண்டுபிடிச்சா ஹீரோனி வந்தா நம்ம நம்ம தான் நம்ம அவளை வந்து போட்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரு சொல்லிட்டு யோசிக்கிறா. இது தூரத்துல இருந்து நம்ம டாக்டர் பொண்ணு பார்த்துட்டு இவளுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கேன் மாதிரி பார்த்துருக்கா. ஸோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி கூட இருந்த ஞாபகங்கள் அந்த நினைவுகள்லாம் அவர் யோசிச்சு பார்த்திருக்காரு. அவங்க கூட இருந்த இதெல்லாம் எங்க போன யாட் ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி நினைச்சிட்டு ஞாபகமாகவே இருக்காரு. அவருக்கு ரொம்பவும் கஷ்டமும் படுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு கரெக்டாக வந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஹீரோட ஃபோட்டோலாம் இருக்கு. ஓ, இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை வந்து ரொம்ப ஃபோஸ்டிக்காக இது பண்ணுறான். உன்னை உன்னை இப்படி சும்மா இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா வேணும்னே அவகிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோனி இது என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்குறாங்க. பண்ணாத வாய், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்டாக இருக்கேன் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னது ப்ரெக்னெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டோடனே அவன் அமைதியாக விட்டுறான். ஆனால் இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு இது தான், நான் இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி கூட வந்து தப்பாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவகிட்ட தப்பாக நடந்துற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு அனுப்பிச்சி விட்றான். இந்த கிளிப்பை பார்த்துட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. இது அங்கே ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே பார்த்துறாங்க. அம்மா, இது ஹீரோனிமா, இது ஹீரோனிமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை ஹோல் ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த வில்லம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு ஃபோனை தூக்கி கடலில் போடுறான். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அதாவது ஹீரோனியோட க்ரஷ் அந்த ஸ்கூல் க்ரஷ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ம ஹீரோனி தேர்றதுக்கோசம் அங்கேயே வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருக்காரு. நம்ம ஹீரோனி என்ன கஷ்டத்தில் அங்கே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காரு. ஹீரோனி பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்க கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கை விலங்கெல்லாம் போட்டுக்கிறது வந்து எப்படியாவது கேப்பாக வந்து அப்படி லூஸாக கைட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து போகலான்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வருவாங்க. வெளியே வந்தா ஓ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை போட்டு சரியா அடிக்கிறான் நம்மளோட வில்லன். ஹீரோனி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட யாயாவோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சிருக்காங்க. அஞ்சு நாளில் காசு தரேன்னு சொல்லிட்டு எங்கடா நீ ஆளே காணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவன் அடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடியாந்துடுறான். இந்த பக்கம் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டை காட்டுறாங்க, ஸ்கூல் அதாவது ஸ்கூல் க்ரஷ் காட்டுறாங்க. அவனும் நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பேசியிருக்கான். அப்போ வந்து சொல்லிறான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிக்கும், இப்போ ஹீரோனி வேறு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க அவளை கண்டுபிடிக்கணும்னு மாதிரி அவகிட்ட சொல்கிறான். அவனும் வந்து அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது அந்த வில்லன் கிட்ட இருந்து. ஆக்சுவலாக இன்னொரு கிளிப் இருக்கு அனுப்பிட்டமா, டே யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், மரியாதை என்ன விட்டுறா, என் ஒய்ஃபை விட்டுறான்னு போது ஓ அப்படியா அவன் ஒய்ஃபை வேணுமா அப்படின்னு போது சரி ஓகே நான் ஒய்ஃபை விட்டுறேன், நீ இந்த இடத்துக்கு வந்துடும்போது எங்க இடம் எந்த இடம் சொல்லு, நான் எங்க இருந்தாலும் நான் தனியாகவே வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன் ஒய்ஃப் நல்லா தான் இருக்கா, கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன், நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும், அதுவும் தனியாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னே அவன் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, உன் ஆள் வரான் உன்னை கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளில பார்த்தீங்கன்னா ஹீரோனி அந்த இடத்துல இருந்து கூட்டு போறான். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து பேசுறா. இந்த மாதிரி உனக்கு என்னவோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீ ஆனால் ஏதோ மறைக்கிற ஒழுங்காக சொல்லு அப்படின்னு போது எனக்கு எந்த விஷயம் தெரியாது, அன்னைக்கு நான் போன ஹீரோனி என்ன கிட்ட இருந்து என்ன ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், ஆனால் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து ஏதோ மறைக்கிறா. ஆனால் நம்ம டாக்டர் பொண்ணுக்கு வந்து இவ ஏதோ மறைக்கிறான்ற மாதிரி தெரியுது. நம்ம ஃப்ளோட் அசிஸ்டன்ட்டும் வந்து அமைதியாக இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கன் எடுத்துட்டு வந்து அந்த வில்லனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்ல சொன்ன இடத்துக்கு வந்து நம்மளோட ஹீரோவோட ஆளுங்களை எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்ககிட்ட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வில்ல வந்து நம்ம ஹீரோனி இந்த பக்கம் தர தர நிறுத்து வந்துட்டு இருக்கான். அப்போ அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோனி தலைமையில் கண்ணை வச்சுட்டு மரியாதை எல்லாரும் வெளியே வந்துருங்க, ஷூட் பண்ண நிறுத்தலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்தீங்கன்னா எப்படி அவனை திசை திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கூட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடையாந்து அவங்க கிட்ட இருந்து அப்போ அவன் காலை பிடிச்சி நம்ம ஹீரோ அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கேயே ஒரு ஃபைட் போகுது. அப்போ நம்ம ஹீரோனி இந்த பக்கம் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட பிறகு இந்த பக்கம் ஹீரோ அவனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மண்டையில் அவன் கல்லெடுத்து அடிக்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ போயிட்டு ஹீரோனி வந்து தேடுறான். ஹீரோனி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே விழுந்துருக்காங்க. எழுந்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் எழவே மாட்டேறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யாயாவும் யாயாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹீரோனி நாங்கள் பார்க்கவே முடியல, அவங்க எங்கன்னு போது இல்லை, இந்த மாதிரி வந்து ஹீரோனி வந்து ஒருத்தன் கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு போது நம்ம யாயா பார்த்தீங்கன்னா அங்கேயே சீன் போடுவா. ஐயோ என் போங்க போயிட்டான் என் சிஸ்டர் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட சரி சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க உங்க பையனை நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம யாயா சொல்ல என்னதே என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளோட யாயாவோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இப்போ வந்து கடத்தின்னு போனாங்க இல்லையா, ஸோ அப்போ நம்ம ஹீரோ கூட இருந்து அவன் ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதை வந்து அவங்க அஸ்டன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாயா
வந்து நம்ம பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தோன்னு இவன் எங்க உண்மையை சொல்லிடுவானோ, நம்ம பேர்ல தான் ஹீரோ நீ இது பண்றான்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா தனியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுந்து நான் உனக்கோசம் இவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மேலே இருந்து இவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, இந்த மாதிரி ஹீரோனி காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட யாயாவோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புகுந்து சொல்லிட்டு இருப்பான் ஹீரோனிக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கணும். இந்த பக்கம் யாயா ஓவரா ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பா, ஐயோ என்னோட சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுகுற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் காட்டாங்க, ஹீரோனி பாத்தீங்கன்னா விட்டு என்ன விட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிளோட் அசிஸ்டன்ட் அங்க வரா, இவ வந்து உயிரோட வந்தா நம்மளை பத்தி எல்லாரும் சொல்லிடுவா, இவளை எதையா தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற தலைக்கணி எடுத்து மூஞ்சில அமுக்கலான்னு போவா. அப்போ வெளியிருந்து யாரோ சத்தம் கேட்கணும்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவ தலையில இப்படி எடுத்து விடுற மாதிரி ஆக்ஷன் காட்டுவா. அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் பொண்ணும் நம்மளோட நோயும் வருவாங்க. நீ என்ன எங்க பண்றான் போது ஒண்ணு இல்ல, அவளுக்கு வந்து பாடி ஏதோ ஷேக் ஆச்சு, அதனால தலைக்கணி வச்சு போது அவளுக்கு தலைக்கணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து சொல்லுவாரு. நீங்க ஒண்ணு இருக்க தேவையில்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நோய் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க, இல்ல அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் அமிச்ச வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு அவருக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கும், அவன் வந்து இந்த மாதிரி எதனா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டருக்கு வந்து கால் பண்ணி ஹீரோனி எப்படி இருக்காங்கும்போது அவ ஜஸ்ட் ஓகே தான், இப்போ அன்கான்சியஸ்லேயே தான் இருக்கா, அவன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து கான்சியஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த பக்கம் டாக்டருக்கும் லைட்டாக நம்ம ஹீரோனி மேலே ஒரு கண்ணு இருக்கும், அவரும் வந்து எப்பயும் எழுந்து பண்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டும் நம்ம ஸ்கூல் கிரஷும் வந்து நம்ம வந்து ஹீரோனி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யாயாவும் நம்ம யாயோட பிளே பாய் ஃப்ரெண்டும் நான் இந்த மாதிரி வந்து ஹீரோனியை பார்க்க போகிறேன் அப்படின்னு என்ன வந்து நீங்கள் காரில் கூட்டு போகும்போது தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கூல் கிரஷும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கூட்டு போவோம். உள்ள போனால் நம்ம டாக்டர் வந்து இல்லை இல்லை அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா, அவளை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்கிறாங்க. இல்லை இல்லை என் பொண்ணு என்னால் பார்க்காம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா யாயோட அம்மா வந்து ஓவராக சீன் போட்டுட்டு இருப்பாங்க, இல்லை அவளை பார்க்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. அதனால ஒரு தடவை பார்த்துங்கன்னும் போது நம்ம உள்ள வந்து நம்ம ஹீரோனி வந்து அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க, எங்கே இவளுக்கு அடிப்பட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொறுமையாக அந்த இடத்துல இருந்து கண்ணு முடிப்பாங்க. ஏய் நீ நான் எப்படி இங்கே வந்தேன், நான் இது மாதிரி வந்தேன் போது நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். சரி ஹீரோக்கு என்னாச்சு, அவர் என்ன ஆச்சுன்னு போது அவன் நல்லா தான் இருக்கான், நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது பழசெல்லாம் மறந்துட்டியான்னு போது கொஞ்ச நேரம் அமைதியாரு, இப்போ நீ பேங்காக்ல இருக்க, எப்போ நீ காசு எட்டு வந்து கொடுப்பேன், எங்களுக்கு மணி எப்போ எட்டுன்னு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்து காசு 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 நலஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் கொஞ்ச நேரம் இருங்க எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்வாங்க. ஏ நீ எப்போ தான் எட்டுனு வந்து கொடுப்பேன், நீ வந்து இன்னசென்ட் மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியே வந்து காசுக்கு அலைஞ்ச ஃபேமிலியாக இருக்கும். அவ்வளோ அந்த டைம்லேயே நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து ஓவராக பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்து தேவன் எப்படி இருக்குன்னு போது நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருவாங்க, என்னாச்சு உங்க ஒன்றும் இல்லை, அவன் எதனா ஒன்று ரொம்ப குடும்பம் பற்றிட்டு போது இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்கள ஹேக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி பார்க்கலாமா வேணாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிப்பு இருக்கிற அந்த ஞாபகமாக வந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொக்கை எடுத்து அதில் போட்டுட்டு திரும்ப வந்து ஹீரோனி நார்மலாக வந்து பார்க்க உள்ள வருவார். உள்ள வந்தால் அந்த வீடியோ பார்த்தது பார்த்தீங்களா, ஸோ அதையே அவருக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். உள்ள வந்தோடனே ஹீரோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுவாங்க, நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஹக்கோட பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த ரிமோட் எடுத்துட்டு இந்த பக்கம் உட்காந்து டிவி ஆன் பண்ணுவார். நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக என்னடா அது நம்ம ஹஸ்பண்ட் நம்ம டைம் இந்த டைம் வந்து நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பில் இருக்கிற நம்புறீங்களா, நீங்கள் அப்போ கூட என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோனி சொல்ல, ஹீரோ எதுவுமே பேச மாட்டார் அமைதியாக தான் இருப்பார், அப்போ நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, அப்போ நீங்கள் கூட என்ன நம்மளை அந்த வீடியோ தான் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளோட டாக்டர் வந்துடுறார். டாக்டர் வந்துட்டு இந்தமாரி வந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்க, ஸோ என்ன நினச்சு உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லு, உன்னை யார் அந்த இடத்துக்கு கூட்டு போனது என்ன ஆச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹீரோனி ஒரு சந்தேக லுக்லேயே பார்க்குறாரு. ஸோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹீரோட அப்பா வந்து இந்த மாதிரி ஹீரோனி எழுந்துட்டாலாம், ஸோ அவளை பார்க்க போகலாம் இந்த மாதிரி வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல போகிறான் போது இந்த பக்கம் ஹீரோட ஃப்ளோட் அஸ்டண்ட்டுக்கு வந்து ரொம்பவும் ஷாக் ஆகுது. இன்னதான் அவள் எழுந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணானா அவளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனி போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள போகிறா. உள்ள போனவன் நம்மளோட ஹீரோனிக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக, ஓ நீ எழுந்துட்டியா, நான் எழுந்துட்டு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், நீ கோமாலே இருந்திருந்தா கூட நீ உயிரோடு இருந்திருப்பேன், பட் ஆனால் நீ இந்த மாதிரி எழுந்துட்டது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்துட்டு அவளை கட் பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஹாப்பியில் கட் பண்ணிட்டு ஆக்சுவலாக நீ நடந்தது எதுவும் சொல்லவே சொல்லக்கூடாது, நீ சொன்னா உன் கதையை காலி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனியை குழப்பம்லான்னு சொல்லிட்டு நம்மளை ஃப்ளோட் அஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி கிட்ட போறா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நம்ம ஃப்ளோட் அஸ்டன்ட் வந்து கொலை பண்ணுற மாதிரி கிட்ட வந்திருப்பா. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இவன் அந்த பக்கம் வந்துருவா, என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஜஸ்ட் அவளுக்கு வந்து பழம் வெட்ட தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தனியாக பேசுகிறார். இந்த மாதிரி என்னாச்சு அன்னைக்கு வந்து யார் ஒன்று கூப்பிட்டு போனது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஹீரோனியை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லான்னு வராங்க, பட் ஆனால் வந்து நம்மளோட ஃப்ளோட் அஸ்டன்ட் சொல்லியிருப்பா இந்த மாதிரி உன்ன என்ன பண்ணனோ அதை தான் என்னையும் பண்ணா, என்னையும் அந்த மாதிரி வந்து தப்பாலாம் பண்ணா அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா சரி அவமானத்தை எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி வந்து நானாக தான் போய் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை சொல்லாமலே வந்து அமைதியாக மறைச்சிடறாங்க. டாக்டர் வந்து நீ சொல்லு பரவாயில்ல அப்படின்றாங்க, இருந்தாலும் அவங்க சொல்லவே மாட்டேறாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளங்கிட்ட பேசும்போது அவன் சொல்லியிருப்பான், உன் ஒய்ஃப் இருந்து தாண்டா உன் ஒய்ஃபோட கிளிப் அனுப்பிட்டு அப்படின்னு சொன்ன சொல்ல அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி மேலே சந்தேகம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மையாக
இருக்காது நம்ம ஹீரோனி மேல. அவங்க அம்மா வந்து எவ்வளவு ஆறுதல் பத்துவாங்க, நம்ம ஹீரோ வந்து சரி சரிமா அப்படின்வாங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகி வாமிட்டா எடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அது யாருக்குமே அவங்க ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாது. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட யாயாவை காட்டுறாங்க. யாயா வந்து பாத்தீங்கன்னா அவகிட்ட ட்ரெஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு நம்மளோட நோயோட டாக்டர் இருப்பா பாத்தீங்களா, அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பா, மரியாதையான ட்ரெஸ் கொடுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அமைச்சு விட்டுருவாங்க. என்னடி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மா இந்த நோயோட டாக்டர் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் என்கிட்ட இருந்து புடிங்கணும் அப்படின்னு போது, சரி சரி போய் மாத்து போ, நெக்லஸ் எல்லாத்தையும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி பாத்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே நம்மளோட யாயோட அம்மா வந்து அப்படியே நம்ம ஹீரோனி கொஞ்சம் மாதிரி ஐயோ செல்லாம் வந்துட்டியோடா, உடம்பு நல்லா தானே இருக்கு, இன்னொரு தடவை உனக்கு இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ, பத்திரமா இரு, எங்கேயும் போவாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யாயாவை கூப்பிட்டு, ஏ போய் உன் தங்கச்சி வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பிடிச்சி என்ன ஆட்ஃபோ அப்படி ஆயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா கொஞ்சல்ஸா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோட ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நீ மெடிசன் எல்லாம் எடுத்துக்கு போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனா ஹீரோட ஞாபகமாவே தான் இருக்கு. பட் ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவருக்கு வந்து ஹீரோனிக்கு என்ன ஆச்சு, அந்த வில்லன் என்ன பண்ணிருமா ஹீரோயின் சொல்லிட்டு அந்த தாட்டாவே இருக்காரு. சோ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வருவாரு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணு முடிந்து தூங்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்தவனே இருந்துட்டு சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன சாப்பிட நான் எடுத்து வைக்கட்டமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சாப்பிடல அப்படின்னு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடுங்க, பட் ஆனா நீங்க என்னக்கோசம் சாப்பிடாமலாம் இருக்காதிங்க, அது இன்னொன்று ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப இதுவா இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மார்னிங் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாயா என்ன பண்றான்னா, சரி நம்ம ஹீரோ கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து, நான் தான் இப்ப டீச்சர் சோ அதனால ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சீன் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவும் எவ்வளவு வந்து அவகிட்ட தள்ளி தள்ளி இருக்க பாப்பாரு. ஆனால வந்து பாத்தீங்கன்னா ஓவரா வந்து ஹீரோ கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ண பாக்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. உள்ள என்ட்ரி ஆனவொன்னே நம்ம ஹீரோனி வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து பாத்துட்டு போயிடுவாங்க. நம்ம யாயை வந்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த இடத்துல இருந்து போயிடுவா. ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமா என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஹீரோனி கிட்ட போயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்கலாம் போது நான் நினைச்சது நடந்ததுனால எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அமைதியா வந்து அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமாமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி நினைக்கிறேன், நீ நீ பண்றதை விடவா, நீ அங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவன் என்ன உன்னை பண்ணா அப்படின்றது நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் மாட்டேன்ற, உன்னை யார் கூட்டிட்டு போனாவும் சொல்ல மாட்டேன்ற, சோ என்ன நடந்ததே நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி பயங்கரமா திட்டுறாரு. அதெல்லாம் தப்ப தப்பாவும் நம்ம ஹீரோனி பத்தி பேச, இதெல்லாமே நம்ம ஃப்ளோட் டெஸ்ட் கேட்டுட்டு இருக்கா, இவன் வந்து நம்மளை பத்தி என்ன சொல்லிடுறாளா, நம்ம தான் அவளை கூட்டு போன சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட் டெஸ்ட் கோசமே பேசாம இருந்திருப்பாங்க. ஹீரோ திட்டு போனவனே பயங்கரமா எமோஷனல் ஆகிருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோட் டெஸ்ட் மேல நம்மளோட நொய்யோட டாக்டருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு, ஏன் தூங்கல நைட்டு, எனக்கு ஏதோ உன்னை பத்தி ஒரு ப்ராப்ளம் இருக்கு தோணிட்டு இருக்கணும் போது நீ என்ன கிட்ட வராம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு ஃப்ளோட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நோய் டாக்டர் திட்டிட்டு போயிடறா. நோய் டாக்டர் வந்து நான் எல்லாம் உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல இருந்து போயிடறா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோக்கா நம்ம ஹீரோனி மேலேயே ஒரு பயங்கரமான சந்தேகம் இதுவும் வந்துடும். அவருக்கு அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து நம்ம ஹீரோனி வந்து பார்த்தாவே அவர் வெறுக்கிற மாதிரி ஆயிடுவாரு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல பாத்தீங்கன்னா ஹீரோனி மேல செம்ம காண்ட்ல இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பிரெக்னெண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட யாயா வந்து கண்டுபிடிச்சிடறா, நீ வந்து பிரெக்னெண்டா தானே இருக்க அப்படின்னு போது, நான் பிரெக்னெண்டா இல்ல உனக்கு யார் சொன்னது அப்படின்னு போது, ஏய் நீ வயிற்ற வச்சு நடக்கும்போது என் தெரியும் நீ ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்துறாங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க போது நம்ம ஹீரோனி பத்தி நான் சமாளிச்சிடறாங்க. ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அமைச்சு விட்டு பிறகு நம்ம யாயா வந்து கேட்கற, ஒழுங்கா சொல்லு நீ பிரெக்னெண்டா தான் இருக்க அப்படின்னு போது, நான் பிரெக்னெண்டா இல்ல நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா யாயா வந்து அமைச்சு விட்டுறாங்க. இவங்களுக்கு வேற உண்மையை தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நோய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவன் நடக்கவே ஆரம்பிச்சிட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது ஹீரோனி வந்து இப்படி நடக்காது இப்படி ட்ரை பண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நடக்கத்துக்கும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அப்ப வந்து நோயோட அந்த வீல் சேர் இருக்கு இல்லையா, சோ அது எடுக்க நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா மேல போவாங்க படிக்கட்டுல. அப்படி மேல போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் அங்க யாரோ உடச்சு போட்டுருப்பாங்க. என்னடா அது கண்ணாடி கிளாஸ்னு சொல்லிட்டு அது கால எல்லாம் அவங்களுக்கு குத்திரும். அப்படியே போய் சேர்ல உக்காருவாங்க. சேர்ல உக்காந்தா அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனி இப்படி தள்ளி விடுற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்களும் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே உருண்டு கீழே விழுந்துருவாங்க. அப்ப நோய் வந்து யாரா இருக்கீங்களா வாங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் கூட்டு போவாங்க. அட்மிட் பண்ணிட்ட பிறகு எப்படி மேல இருந்தா கீழே விழுந்தா யார் அங்க கண்ணாடி கிளாஸ் கொட்டணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லா மெம்பர்ஸும் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, அவ எப்படி நல்லா இருக்கலாம் உடம்பு அவளுக்கு சரியா போச்சு அப்படின்னு போது, நம்ம டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோனி வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தலையில இடி போட்ட மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கு, என்னது அவ பிரெக்னெண்டாலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்மளோட ஹீரோ கிட்ட அந்த வில்லன் வந்து பேசியிருப்பான், உன் ஒய்ஃப் வந்து நல்லா தான் இருக்கா, ரொம்பவே நல்லா இருக்கா, என் மூலமா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இது அவருக்கு வந்து தோணும், சோ ஹீரோனியோட பிரெக்னெண்ட்க்கு வந்து அவன் தான் காரணமா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி தோணிடும். அதெல்லாம அவர் பாத்தீங்கன்னா ஹீரோனி ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அதுக்கப்புறம் ஹீரோனி எப்படி கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக் பண்றது கோசம் அவர் வந்து மாடி படிக்க போவாரு. மேல போனா மேல போயிட்டு கண்ணாடி குத்திருந்தா கூட சேர் வந்து பின்னாடி மூலமா தானே போயிருக்கும், எப்படி முன்னாடி வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. யாருன்னா அவளை தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அப்ப யாரோ நம்ம ஹீரோனி வந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரிய வருது. இந்த பக்கம் ஹீரோனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காரு, உன்னை யாரோ மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க, அந்த கல்பிரிட்ட கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், நம்ம ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் இருக்காங்க, சோ நீ கவலைப்படாத, நீ இங்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு டேஞ்சரஸ் நினைக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து எங்கனா தனியா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து ஹீரோனி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனியோட ஸ்கூல் கிரஷ்
ஃபாதர்ஸ் இருக்கான் இல்லையா, சோ அவன் வந்து நீ வந்து பிரெக்னண்டா இருக்கியா, அதுவும் கிட்னாப் ஆகுது முன்னாடி பிரெக்னண்டா இருக்கலாம், அது எல்லாருக்கிட்டையும் சொல்லிருக்கலாமே என்னும் போது, இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹியோனிக்கு கேப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னு போது, நம்ம ஹியோனிக்கா பயங்கரமா அழுக வரும், இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ ஹீரோ கிட்ட சொல்லிடு இந்த மாதிரி நம்ம பிரெக்னண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போது, சரினு சொல்லிட்டு ஹியோனி பாத்தீங்கன்னா அழுவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹியோனி வந்து டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த பக்கம் வந்தா நம்மளோட டாக்டர் வருவாரு. ஓகே ரெடி ஆயிட்டியா நல்லா ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹியோனி வந்து ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உண்மையா நீங்க வந்து கன்சர்ன் பண்ணலாம் எனக்கு ரொம்ப இதுவாயிடும், என் பேபி நான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹீரோ கிட்ட சொல்ல தான் போறேன், திரும்ப என் லைஃப் மூவ் ஆன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹியோனி வந்து சொல்லுவாங்க, நம்ம டாக்டர் வந்து ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல சும்மா ஹக் பண்ணுவாரு. அதை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்துட்டு டாக்டரும் ஹீரோனி வந்து தப்பா இருக்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல ஜஸ்ட் நீங்க பேசுங்க சொல்லிட்டு டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடுவாரு. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பாத்துட்டு பாரு, நம்ம ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், வா உன்னை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனி வந்து கார்ல கூட்டு போயிடுறா, எனக்கு வாமிட் வருது வாமிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காரே நிறுத்த மாட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹீரோனியா வாண்டட இறங்கி நிறுத்த அவங்க வாமிட் எடுத்துட்டு இருப்பாங்க, எடுத்து முடிச்சிட்டா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தண்ணி கூட கையில கொடுக்காம கை எப்படி கழுவிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வைக்கிறாரு. ஹீரோனிக்கா இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நான் வேணா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேமா, உனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு போது, அது முதல்ல என் குழந்தையே இல்ல யார் குழந்தையே என் தலையில கட்ட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனியை ரொம்ப ஃபோர்ஸ்டிக்கா வந்து கார்ல வந்து உட்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோனியை வந்து ஒரு காட்டு பகுதியை எடுத்து கூட்டு போறாரு. இங்க என்ன கூட்டு வந்தீங்கன்னு போது, ஆமா இங்கதானே உன் அவன் வச்சிருந்தான், வா உன்னையே இங்க வச்சிருக்கேன், ஏன்னா உனக்கு தான் என் வீடு வந்து சேஃப் இல்லையே, யாரனா உன்ன தப்பா கொல்ல பாக்குறாங்க இல்லையா, சோ அதனால தான் வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி அந்த வில்ல வச்சிருந்தா பாத்தீங்களா அதே மாதிரி அவனோட செட்டப் வீட்டு கூட்டு வராரு. நான் இங்க வரல அப்படின்னு சொல்லி ஹீரோனி எவ்வளவு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா நம்ம ஹீரோனி இது பண்ண ஹீரோனி மயக்கமே போடுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து அந்த இடத்துக்கு போறாரு. இந்த பக்கம் நம்மளோட நொய்க்கும் நம்ம டாக்டருக்கும் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது, நொய் வந்து அந்த வீல் சேர்ல கீழே விழலான் போகும்போது நம்ம டாக்டர் வந்து பிடிச்சிறாரு. இதை நம்ம ஹீரோட அம்மாவும் அப்பாவும் பாத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஜோடி போறது நல்லா இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து நொய் ஓகேவா அப்படின்னு போது நம்ம டாக்டர் வந்து இல்ல நான் அந்த மாதிரிலாம் அவளை பார்க்கல ஒரு பேஷண்டா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா எழுந்து பார்த்தா அவங்க வந்து காலில் சங்கிலியோட வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போது, உனக்கு என் வீடு சேஃப் இல்லை நீ இங்கதான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு போது, நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ இங்கதான் இருந்தாவனோ, உனக்கு இந்த மாதிரி இடம் தானே சுத்தமா பிடிக்கும், ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ற, இதுக்கு என்ன சாவடிச்சு இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு உண்மையா போனோம்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு வல்கரா இதுவாக நடந்துப்பாரு. ஹீரோனி ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோ இந்த பக்கம் வெளியிருந்து அவ சாப்பிடலாம் இல்லையான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துப்பாரு, பாசமும் காட்டுவாரு, ஹீரோனியும் ரொம்ப கொடுமையும் பொறுத்துவார் நம்மளோட ஹீரோ. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா காலைல சங்கிலி எல்லாம் ஹீரோனி கட்டி விட்டுருப்பாங்க சரினு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்துட்டு என்ன இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஃபோர்ஸ்டிக்கா இருக்கும் போது ஹீரோனி பாத்தீங்கன்னா காலில் கட்டிலாம் விட்டுவாரு, எனக்கு கால் வலிக்குது ப்ளீஸ் என்ன இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே கூட்டு போ நானும் வெளியே வரணுவாங்க. இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா அவள் எங்கேயுமே வெளியே கூட்டு போவோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மரத்துல அப்படி கையெல்லாம் அடிச்சு இப்படி குத்திப்பாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அவன் மேல ஒரு சந்தேக பார்வையிலே அவர் இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அங்க வந்து ஹீரோனிக்கு வந்து தேவையான அந்த பிரெக்னன்சி டைம்ல தேவையான அந்த சத்து மாத்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. இதை பாத்தீங்கன்னா நம்மளோட நோயோட டாக்டர் பொண்ணு வந்து பாப்பா இவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்ப ஹீரோனி உண்மையா பிரெக்னன்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ அப்போ திரும்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும்போது வாண்டடா நம்ம நோய் டாக்டர் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படி வருவா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ண ஹீரோ காரை எத்துறானா வாண்டடா கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி இப்படி நடிப்பா எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டுருவா. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுவாரு, அவளுக்கு பெருசா எல்லாம் அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அமைச்சிருவாங்க. ஆனா அவளுக்கு அடிபட்ட மாதிரி ரொம்ப ஆக்சிடென்ட் பண்ணிப்பா, ஐயோ எந்த அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தம்முனு வீழ்ந்து அவளுக்கு காலில் அடிபடுற மாதிரி இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு புரியும் நம்ம ஹீரோனி தனியா விட்டு வந்திருக்குமே அந்த காட்டுல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு திரும்ப பாத்தீங்கன்னா ஹீரோ காட்டு வீட்டுக்கு போனா அங்க ஹீரோனி பாத்தீங்கன்னா பயந்து ரொம்பவே நடுங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நைட் ஃபுல்லா வந்து அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா, சாரி அட்ஃபா நான் தான் வந்திருக்கேன் நான் தான் வந்திருக்கேன் போது, நீ எல்லாம் பொறிக்கியாடா நீ பொறிக்கியா நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு போது, அது என் குழந்தையிலும் போது ஆமா உன் குழந்தைல என்ன சாவடிச்சு போட்டுறா, எதுக்கு இந்த மாதிரி என்ன தனியா விட்டு போனேன், ஏன் இந்த மாதிரி என்ன இது பண்றேன் என்ன சாவடிச்சிடான போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா நம்ம ஹீரோனி அப்படியே அங்கேயே கிஸ் பண்ணிடுறாரு. சோ அன்னைக்கு நைட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு தேவையான அந்த டேப்லெட் அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கொடுக்குறாரு. அவளோட அழுக்க ட்ரெஸ் இவரே வந்து கிளீன் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மாத்தி விடுறாரு. ஹீரோனிக்கு இவன் என்ன அவன் நல்லதும் செய்யறான் கெட்டதும் பண்றான் அவன் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமகான இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோனி பாத்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு வந்து பாத்ரூம் வருது அப்படின்னு போறது போது அந்த பக்கமா போ இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பாத்ரூம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுருவாரு. அமைச்சு விட்டா ஹீரோனியோட பாம்ப் ஸ்மெல் எல்லாம் தாங்க முடியாம ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு. அப்ப ஒரே கப அடிக்குது இங்க இங்கன்னு சொல்லிட்டு டே என்ன ஓர சீன் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓர நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல வர வர நான் சுச்சா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையை வச்சு இந்த பக்கம் சுச்சா போற மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா ஆக்சன் பண்ணி ரொம்ப காமெடியா இருக்கு அந்த சீன்லாம் பாக்கவே. இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க குளிச்சுட்டு வந்து வேற லெவல வந்து ஹேண்ட்ஸமா நின்றுப்பாரு. அது ஹீரோனி தூரத்துல இருந்து எட்டி நம்ம ஹீரோவே சைட் விட்டுட்டு இருப்பாங்க. ஏ என்ன பாத்துட்டு இருக்கேன் போது ஒண்ணு பாக்கல சும்மா தான் உன பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் இயற்கை கண்காட்சியை பார்த்துன்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்ப இந்த இயற்கை கண்காட்சியும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே இப்படி நிப்பாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா பயந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நார்மலா வந்து பேசுறது ஜாலியா சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இது பண்ணிருப்பாங்க. அந்த டேப்லெட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா முழுங்க 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 சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை முழுங்க வச்சிட்டு இருப்பாரு. எனக்கு ஆ டேப்லெட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா சாப்பிடாமன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி பயங்கரமா பல் வச்சு கடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கே நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பாத்துருப்பாங்க. அடியே கடிக்கிறதும் கடிக்கிட்டு நீ
ஏன் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவர் கையில வந்து அடிப்பட்ட தழும்பு இருக்கும், என்னது அப்படின்னு போது அதுவா நான் அந்த மரத்துல பஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு எதுக்கு அப்படின்னு போது எனக்கு கோவம் வந்து அப்படிதான் பஞ்ச் பண்ணுவாங்க, கோவம் வந்து அப்படிதான் பண்ணுவேன் சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அப்படியே பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பிள்ளை இருக்காங்க, ஹீரோ வந்து இவ வந்து உயிர் காப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தனியா வந்து கூட்டிட்டு வந்து பாத்துட்டு இருக்காரு. அது ஹீரோனிக் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட நோயோட டாக்டர் இருக்கா பாத்தீங்களா, சோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் மேல நல்ல சந்தேகமாவே இருக்கு. சோ அவளை கண்காணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்பவே வந்து வம்புறுத்துட்டு இருக்கா. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனி திரும்பியும் காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ ஹீரோனிக்கு ஏதோ சத்தம் கேட்கும் வெளியிருந்து. என்ன ஒரே சத்தமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு போது, சரி வா வா பயப்படாத வா வெளியே போய் பாக்கலாம் போது, நான் வரல நீ வேணா போகும்போது வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டு இந்த பக்கம் போறாரு. ஹீரோ அப்படி தனியா இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஏன் எருமை பேய் மாதிரி நீ என்னது பயமுத்தரும் போது, அங்க பேய்னா இருக்கு நம்ம இந்த பக்கம் போவானா பிளீஸ் இந்த பக்கமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டு போறாங்க. ஹீரோ நான் என்ன பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல நீ போவானா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி பாத்தீங்கன்னா திரும்ப ஹீரோ ரூமுக்கே கூட்டிட்டு போயிடறாங்க. சோ அப்படி சீன கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா திரும்பவும் பழையபடி ஒன்னாயிரறாங்க. ஒன்னாயிட்டு சண்டை போடுறது காமெடி பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா நம்ம நோயோட வீட்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு போறதா சொல்றாங்க. அவங்களும் வந்து சரி பாய் பாய்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வழி அமைச்சு வைக்கிறாங்க. இது மேல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் பாத்துட்டே தான் இருக்கா. அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் வந்து ரொம்ப சிவியரா போயிட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரொம்ப சிவியரா இருக்காங்க. அதை நம்மளோட ஹீரோனியோட கூல் கிரஷ் தான் வந்து பாத்துக்கிறாங்க. ஒன்னா வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என் பொண்ணு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவளை ஒரு தடவை பாக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிமா கண்டிப்பா பாக்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிரஷ் வந்து அவங்க அம்மா வந்து சமாதானம் பார்த்தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அவரோட கார் கேரேஜ் போறாரு. அங்க போனா நம்மளோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம யாயோட பாய் ஃப்ரெண்ட். அவன் பாத்தீங்கன்னா கெட்டவனா இருந்து நல்லவனாயிட்டு இருப்பான். சோ அவன் வந்து அந்த ஹீரோட அப்பாவோட கம்பெனிலே ஒர்க்கு சேர்ந்து ஒரு ஜாபை மூவ் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவனாயிட்டு இருப்பான். யாரும் ரொம்ப ரொம்ப கெட்டவன் நினைச்சனோ அவன் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப நல்லவனாயிட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் கங்கராட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் காரங்க. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாப்ல வந்து காய்கறி வாங்கிட்டு இருப்பான். அப்ப நம்மளோட யாயோட அம்மாவும் யாயாவும் பார்த்து, அம்மா இவதாமா என்ன வீட்டுல ரொம்ப தொந்தரவு பண்றா, இவள இந்த டைம் அடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவகிட்ட வேணும்னே போயிட்டு வம்பு சொல்லிட்டு ஃபைட் பண்ணலாம் போறாங்க. அப்ப யாயா வந்து கண்டுக்காம இந்த பக்கம் ப்ளே டெஸ்ட் போ. அப்ப நம்ம யாயோட அம்மா வந்து என் கிட்டே வா, நான் பாக்ஸிங்ல கராத்தா குத்து வாங்கினி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் பொண்ணை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை அடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அவளை அடிக்கிறதுக்கு முன்னாடி யாயோட அம்மா பாத்தீங்கன்னா அவளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம யாயாவை அடிக்கிறாங்களே தவிர அவளை அடிக்க மாட்டேன்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா யாயா மூக்கு உடஞ்சது பல்லு உடஞ்சதே தவிர அவளுக்கு ஒரு அடிப்பட்டிருக்காது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபைட் பண்ண அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க. சோ ரெண்டு பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வந்து ஹீரோட அப்பா உட்கார வச்சு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் ஆயிருக்கு, இது யார் தப்பு அப்படின்னு போது யார் அடி வாங்குது இங்க பாருங்க என் மூக்கு தான் உடஞ்சிருக்கு அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட யாயோட அம்மாவும் யாயாவும் சொல்ல, நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராதிங்க, நீங்க எதுக்குமே கணக்குலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போவ, சரி 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 நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் சண்டை போட்டோம் மாதிரி ஒத்துக்கிறாங்க. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா மயக்கமா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து பக்கம் வந்துட்டு இருப்பாரு. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து கார்ல தனியா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது அந்த வில்லன் இறந்து போனா பாத்தீங்களா லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ கூட ஃபைட் பண்ணாரு. சோ அவன் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருந்திருப்பான். சோ ஹீரோட அப்பா வந்து வழியை மறைச்சு அங்கேயே நிக்க வச்சு பாத்தீங்கன்னா அவன் போட்டு தள்ளிடுறான் ஹீரோட அப்பாவே. சோ ஒரு ஸ்பாட்ல பயங்கரமான ஒரு டெத்து. அவரும் எவ்வளவு போன் பண்ண ட்ரை பண்றாரு பாத்தீங்கன்னா ஆனா அவரும் இறந்து போயிடுறாரு அந்த இடத்துல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ஹீரோனிக்கு வந்து ஒண்ணும் இல்ல, சும்மா ஜஸ்ட் இது வந்து அவங்க வந்து ஒழுங்கா சாப்பிடாதனால மயக்க வந்ததுதான், சோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து சார் ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஸ்டன் வந்து கூப்பிடறான். போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா பார்த்தவொடனே ரொம்ப ஷாக் ஆயிடுது. நம்ம டாக்டருக்கு டைரக்டா நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அங்க இறந்துருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் நம்ம ஹீரோனி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீரோயோட மாமியார் நம்ம ஹீரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா போன்ல சொல்லிடுறாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டரும் பாத்தீங்கன்னா நம்மளோட நோய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க அப்பா தவறிட்டாருன்னு சொன்னோன்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன சார் இந்த மாதிரி வந்து எங்க அப்பா இறந்திருக்காரு எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம இருக்கும்போது, இல்ல சார் இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி நினைச்சோம் கண்டிப்பா நாங்க வந்து பாக்குறோம் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கான இறுதி சடங்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சிடறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான். இது அவனான் சொல்லிட்டு அவங்க கிட்ட கால்ல பேசப்பட்டாங்க. என்ன பேசுறத அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்க அம்மாக்கு அம்மாக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு ஹீரோனி பதறாங்க. ஒண்ணு இல்ல ஜஸ்ட் கொஞ்சம் அவங்களுக்கு உட முடியல ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க அவ்வளவுதான் மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிளா மறைச்சிடறாங்க நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் மேல அவருக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு. இவன் ஏன் வந்து கொஞ்ச நாளா வந்து தனிமாரமா இருக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ண அவகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கத்தியில இருக்கு, என்னது இது என்ன இந்த டைம்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல சும்மா தான் இந்த பக்கம் போன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் மேல வந்து சந்தேகமாவே நம்ம ஹீரோ வந்து இருப்பாரு. உனக்கு பேட்டை பத்தி தெரியுமா, உன் அவன் கடத்தன நல்ல ஒரு தடவை அப்படின்னு போது ஆக்சுவலா எனக்கு பேட்டை பத்தி தெரியும், அவன் வந்து உன் ஒய்ஃப் தான் கடத்தனா, உன் ஒய்ஃப் வளர வயிற்றுல வளர குழந்தை கூட அவந்து தான் அப்படின்னு நம்மளோட ஹீரோனி பத்தி பாத்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்றா. இது ஆல்ரெடி ஹீரோக்கு வர எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி ஆயிடும். சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி நான் ஹீரோனி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறதுனால நான் வரமா அவங்களை பார்க்க வரமா அப்படின்னு
இடத்துல கிளம்பலாம் கிளம்புவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வருவாரு, எங்க போற நீ, எங்க கிளம்புற அப்படின்னு போது, இல்ல நான் கொஞ்சம் முக்கியமா வழியே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ எங்கேயும் போகடான்னு சொல்லிட்டு ஹீரோ இழுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அங்கிருந்து பிளட் எல்லாம் வர வந்துடும். சாரி சாரி அட்வா சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூனி பாத்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன மன்னிச்சிரு, நான் உன்ன ஹர்ட் பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப உன்ன ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஆனா நீ இந்த டைம்ல எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அப்படி சீன் கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த வில்லனை வந்து போட்டு தரலாம் சார், வாங்க சார் போலாம் அப்படின்னு போது, இல்ல இந்த வாட்டி இந்த சிச்சுவேஷன் நானே பாத்தீங்க, போன வாட்டி போய் இந்த மாதிரி எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த வாட்டி நான் அதை பாத்துக்கிறேன் போது சரி ஓகேன்ற மாதிரி வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் ஆகியே போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட அவங்க சாவர நிலைமைக்கான பயங்கரமா வழியில இருக்காங்க, ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனியோட ஃப்ரெண்ட் வந்து நீ வந்து அழாத, நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க, பட் ஆனா அவங்க மறைச்சாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா அந்த வில்ல வந்து கால் பண்றா, நீ எனக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யணும், இல்லனா உன்னோட பழைய வீடியோ இருக்கு பாத்தியா அது இன்னும் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் என்னதான் பண்ண சொல்லு அப்படின்னு போது, உன்னோட நோய் இருக்கா தெரியுமா, நோய் அவளோட டாக்டர், அந்த பொண்ணு டாக்டர், சோ அவளை நீ போட்டு தள்ளணும், அவ வந்து உனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கான்னு தெரியும், எனக்கும் அவள் ப்ராப்ளமா தான் இருக்கா, நம்மள பத்தியான விஷயம் அவளுக்கு மட்டும் தானே தெரியும், நான் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு, சோ அதனால வந்து நீ அவளை போட்டு தள்ளணும் போது இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட போறானு சொல்லிட்டு ரொம்ப டெரரா வந்து அவளை யோசிக்கிறா. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹியூனி பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா மெடிசன்ஸ் எல்லாம் அப்படி கட்டிட்டு அவங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் கிளம்புறாங்க. நீங்க எங்க போறீங்க, இந்த உடம்பு நினைச்சு நீங்க எங்கேயும் போக முடியாதுன்னு போது, இல்ல நான் போய் தான் அவனும் எங்க அம்மா வந்து இருக்கிற நிலைமையில் இருக்காங்க போது, உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க போது, அது என் அம்மாவே இல்ல, நான் முதல்ல யாட்வாவே இல்ல, நான் தேவன், நான் போய் தான் அவனும் இந்த டைம்ல சொல்லிட்டு நம்ம ஹியூனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட கூல் கிரஷே கால் பண்ணுவோம் அவங்க அம்மா கிட்ட இருந்து வீடியோ காலில், அதில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாவர தருவாயில் பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு வசம் தானே இவ்வளவும் பண்ணேன் தேவன், நான் உங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இறந்துடுறாங்க. இதை பார்த்து ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பயங்கரமாக அழுகுறாங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அழுகுறாங்க, ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்மளோட ஃப்ளோ டெஸ்டண்ட்டை காட்டாங்க. அவளை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நொய்யோட டாக்டர் அங்கே வருவா, அவள் வந்து பார்த்துட்டு அவள் டேபிள் என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து கன்று இருக்கும். இவகிட்ட கன்னுலாம் இருக்கா, இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கிளம்பலான்னு கிளம்போது பின்னாடி நம்ம ஃப்ளோ டெஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கத்தி எடுத்து அவள் வயிற்றுலேயே குத்தி சுருகி அவளை சாவரிச்சிடறா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்மளோட டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க, நான் யாட்வாவே இல்லை, நான் வந்து தேவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உள்ள வராரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் உன்னால தான்டா, நான் அன்னைக்கே வந்து நான் ஒழுங்காக எனக்கு டைம் கொடு, நான் போயிட்டு வரேன் ஊருக்கு அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ என்னால் போக முடியல, எங்கள் அம்மாவோட சமாதி கூட நான் போக முடியல, இப்போ எங்கள் அம்மாவோட டெத்து கூட நான் பார்க்க முடியல, கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, எல்லாமே உன்னால தான், நீ என் கண்ணிலே முழிக்காத, நான் யாட்வாவே இல்லை, நான் தேவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவன் நான் என்ன சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியலும் போது, ஆமாம் நான் இந்த மாதிரி வந்து யாட்வாவோட வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பராக இருந்தேன், வேலைக்காரியாக இருந்தேன், அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து எனக்கு செட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றதுக்கு, ஆனால் இப்போ எங்கள் அம்மாவே போயிட்டு பிறகு நீ யாரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து இந்த உண்மையை நீ சொல்ல மாட்டேன்டியா, ஏன் எனக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேட்க, கொஞ்ச நேரம் காமிட்டோனாரு, எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து, இப்போ அவள் வயிற்றில் வளர்ந்துரு குழந்தை வந்து வேற யாரது இல்லை, உன்னோட குழந்தை தான், நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்ல ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக்காக இருக்கும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோனிக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அவங்க வந்து இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க, நம்ம ஹீரோ வந்து எங்கே போகிற அந்த டைமில் நீ எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னு போது, பரவாயில்ல நான் போய்க்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு போது, இல்லை நீ எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டு போவார். இந்த பக்கம் நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் பார்த்தீங்கன்னா அவள் இறந்து போன டெட் பாடியை கூட்டு வந்து அந்த காரில் வந்து எப்படியாவது ஏற்றணும்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றிட்டு இருப்பா, அதை நம்மளோட ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்துறான் இவன் வந்து எங்கே போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் வந்து அங்கே இவனுக்கு கால் பண்ணி நான் எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாமே ப்ராப்ளமே இல்லை, நான் எந்த ஒரு இதுவும் எல்லாம் முடிச்சிட்டேன் போது, அங்கே பிளட்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவனை போய் நேரில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த வில்லனை போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணால் கிவ் மீ எ கிஸ் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து கிட்ட தப்பாக நடந்துக்கு ட்ரை பண்ண, கிவ் மீ எ கிஸ்ஸா இப்போ வைக்கிறாண்டா அவனுக்கு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் பார்த்தீங்கன்னா அவனுக்கே கண்ணை வச்சு காட்டி என்னையா மிரட்டுற, என்னையா பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு அப்படியே மிரட்டிட்டு இருக்கா, வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கட்டி போட்டு அந்த இடத்துல வந்து செம்மையாக அடிக்கிறா, அவனை போட்டு சரியா சாத்து சாத்துன்னு சாத்துறா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை காலெல்லாம் ஷூட் பண்ணி அவனை வந்து கொடுமை பார்த்துட்டு இருக்கா. அதோட போன பாட் முடிச்சாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம ஹியோனி தான் கேட்டாங்க. ஹியோனி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து நினைவு அஞ்சலிக்கு போயிட்டு அங்கே வந்து அஞ்சலி செலுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஞாபகங்களாகவே அவங்களுக்கு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் கிரஷும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு நீ என்ன பண்ற, முதல் நீ வா, இங்க வா, எங்கூட வானும்போது ஸ்கூல் கிரஷ் வந்து நீ யாரா வந்து அவளை கூட்டு போகும்போது அவன் என்னோட ஒய்ஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓரமா வரும்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைட் நட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்போ என்னடான்போது என் குழந்தை உன்னோட வயிற்றுல இருக்கு, ஸோ அதை நீ பெற்று கொடுத்துட்டு நீ எங்கன்னா போய்க்கோ, எனக்கு என் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ இதுவாக நம்ம ஹீரோனி வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான். ஹீரோனி அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க, தர முடியாதா, அப்போ நான் போலீஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். போலீஸ்க்கு அப்போ நான் கால் அவுட் பண்ணிட்டா, நீ இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் ஏமாத்தி வந்து இவ்வளோ நாளாக வாழ்ந்துருந்தல, நான் சொல்லட்டா நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்மளோட ஸ்கூல் கிரஷ் வந்து ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசுகிறா, உனக்குலாம் வந்து வெக்கமாவே இல்லையா, அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் கிட்டே எதுவுமே பேசும்போது இது பார் அவள் வந்து எனக்கு குழந்தை பேத்து கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் உன் கூட கூட வந்துட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போசிட்டிக்காக பேச, நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் வரேன், நீ வந்து இங்கே சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்க கிட்ட சமாதானமாக பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால்
பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருது. கிட்டத்தட்ட வந்து ஹீரோனி வந்து ஒரு வேலைக்காரி தான், அவ வந்து இவங்களோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம யாயாவோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட வந்துட்டு என்னமா எங்கம்மா போன எப்பமா டிஸ்சார்ஜ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு மாதிரியே வந்து நம்ம ஹீரோனி வந்து ரொம்ப இதுவாகவே பாத்துக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி வந்து இவ வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நோய் வந்து கேப்பா இந்த மாதிரி வந்து எங்க டாக்டர் ஆளை காணும் என்னோட டாக்டர் என்னும்போது அவ வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போன் கால்ல வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க என்ன இறந்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த டாக்டரோட டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அங்க போனா ஒரு ரிவர்ல பாத்தீங்கன்னா அவளோட பாடி இருக்கும். இதே நம்மளோட பிளே பை பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வந்து பாக்குறான். அங்க வந்து நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன்ட் எதுவுமே தெரியாத போது ஐயோ என்ன இவன் இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையெல்லாம் பிடிச்சிப்பா. சோ அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களோட டாக்டருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அவ எப்படி இறந்து போனான்னு, அது வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு கொலை தான், சூசைடா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினியும் பாத்தீங்கன்னா நொய் அந்த பக்கத்தில் வரும்போது நீ ஏன் நொய் எங்கெல்லாம் கூட்டு வரான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நொய்க்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டாக்டர் பார்க்க தான் அவங்களே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோ நேரம் கொலை பண்ணிருக்காங்கன்னு போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃப்ளோ டெஸ்டன் வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. நீ தான் வந்து கடைசி அந்த ஆபீஸ்ல இருந்த, உனக்கு எதனா அவளை பத்தி எதனா விஷயம் தெரியுமான்னு போது இல்ல இல்ல சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட கம்பெனி ஆளுங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க, யார் இது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டா பேசிட்டு இருப்பாங்க. இல்ல இந்த வில்லன் எதனா பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி பேசும்போது இல்ல தெரியல கண்டிப்பா வந்து யாரா ஹீரோ வீடு பக்கத்துல இருந்தா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்மளோட பிளே பை பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, சோ அவன் தான் நல்லவன் ஆயிட்டான் இல்லையா. சோ அவன் வந்து யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட் தான் வந்து கடைசியா வந்து ஏதோ வந்து ஒரு பாடி மறைச்சு வந்து காருக்குள்ள தள்ளி போன மாதிரி பாத்துருப்பான். இது வந்து அவ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவன் வந்து யோசிக்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணா நேரம் வந்து சரி ஓகே இது வந்து எப்படியாவது வந்து பாதுகாப்பா ஹீரோனி கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு நேரம் ஹீரோனி கிட்ட வரான். ஹீரோனி பாத்தீங்கன்னா இவன் வந்து பழைய மாதிரி பிளே பாயா இருப்பான் போல, சோ இவன் வந்து இன்னும் கெட்டவனா தான் இருக்கான் போல சொல்லிட்டு என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு கட்டி இருப்பாங்க. இவன் போய் பாத்தீங்கன்னா டக்குனு வாயை முடிட்டு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, நான் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல இப்ப நான் நல்லவனா மாறிட்டேன் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளே பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து ஆபத்து இருக்கு, உன் வீட்லயே வந்து ஒரு சஸ்பிஷனா ஒரு ஆள் இருக்காங்க, இந்த ஃப்ளோ டெஸ்டன்ட் மட்டும் நம்பவே நம்பாத, அதனால வந்து நான் சொல்றதுல வந்து எதுவும் ஹீரோ கிட்ட சொல்லிடாத, ஏன்னா ஹீரோட உயிர் கூட ஆபத்து இருக்கு, அவ வந்து யார வேணா எப்படி வேணா கொள்ளுவா, சோ அதனால நான் சொல்றது கேளு அப்படின்னு பேசிட்டே இருங்க பாத்தீங்கன்னா ஹீரோ உள்ள வந்துருவாரு. நீ என்ன பண்ற, இனி என்ன பண்ணும்போது இல்ல இல்ல நான் வந்து அவளோட என் தங்கச்சி தான், நான் தான் அவகிட்ட பேச வந்தேன் போது எனக்கு எல்லாம் உண்மையை தெரியும் நான் என்ன போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கத்தி தவனை இது பண்ண அவனும் பாத்தீங்கன்னா அந்த தப்பிச்சு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோனி பிடிச்சி பயங்கரமா ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாரு, இன்னும் நீ திருந்தவே இல்லையா அப்படி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனிக்கும் கஷ்டமாயிருந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு இந்த பக்கம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம யாயா வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து வேணுமே வம்பு எடுக்கிறா. என்னடி சும்மா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க, ஓவரா பண்ணாத அப்படின்னு போது யார் சும்மா அழுதுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பலாறுனு அடி அடிக்கிறாங்க. என்ன ரொம்ப மாறிட்டா என்ன என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாமா, அது பாருமா ஹீரோனி என்ன அடிக்கிறான் போது என்னடி என் பொண்ணு அடிக்கிறது உன் தைரியமான போது ஆமா தைரியம் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா முடிய புடிச்சுன்னு உள்ள இருந்துட்டு வெளுத்து வெளுத்துன்னு வளர்த்துறாங்க. அப்ப ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா சம கோவம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிடறா, என்ன அடிக்கிறீங்க எல்லா விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து இந்த மாதிரி உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுதான்றது தெரிஞ்சு போச்சு, நீங்க வந்து இங்க ஏமாத்திட்டு பொழைக்கிறது தெரிஞ்சு போச்சு, ஹீரோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்ன உடனே என்ன சொல்றேன்னு போது ஆமா எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம யாயோட அம்மாக்கு ஐயோ எல்லாம் போச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்ல இருப்பாங்க, நம்ம ஜெயில போட்டுருவாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பண்றதுன்னு போது சரி வீடு கவலைப்படாத நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சோ அப்படியே சீன கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட் பயங்கரமான ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க வேற லெவல். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட் எப்படி அவன் வந்து வச்சிருந்தானோ அந்த லாஸ்ட் எபிசோட்ல வந்து சங்கிலி எல்லாம் கட்டி அதே மாதிரி ஃப்ளோர் டெஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த வில்லனை வந்து அதே மாதிரி சங்கிலி எல்லாம் கட்டி அவனுக்கு சாப்பாடு வந்து எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் காலிலே பாத்தீங்கன்னா இவன் ஹீல்ஸ் வச்சு அப்படியே நசுக்கி அவனை போட்டு பயங்கரமா துன்புறுத்துறான். அதுக்கப்புறம் லெட்டர் எழுதுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேணுமனே ஒரு லெட்டர் மாதிரி எழுத சொல்றான், அவன் எழுதலாம் தூக்கி கம்பி எடுத்து அவன் மண்டையில போறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை போட்டு டார்ச்சர் பண்றான் நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட். ரிவெஞ்ச்னா இப்படி இருக்கணும். சோ அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனிக்கு வந்து ஒரே யோசனையாவே இருக்கும் நம்மளோட பிளே பை பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போனது. இவன் வந்து சொல்லிட்டு போயிருப்பான் இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு சஸ்பிஷன் ஆளு, நம்ம ஹீரோ வந்து நல்லா பாத்துங்க, அவர்கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருப்பான். ஹீரோனிக்கா ஹீரோ பாத்துட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம யாயோட ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி எங்களை பத்தி ஏதோ உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஹீரோ வந்து ஆமா அவங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீங்க வந்து இந்த மாதிரி ஹீரோனியோட உங்க பொண்ணு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்லும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்கு நம்ம ஹீரோ வந்து மயக்கிற மாதிரி நீங்க பேசாம வந்து இவ தான் யாயா இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது யாயா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பா. ஹீரோனியோட வயித்துல வளர்றதே அந்த குழந்தை ஹீரோதே இல்ல, அது இல்லாம அது வந்து அந்த வில்லன் தான் இருக்கலாம் இல்ல கூல் கிரஷ் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேச ஹீரோ கோவம் வரும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. இதை ஏன் பாத்தியா அவன் பாரு உன் ஆளே உன் கூட எல்லாம் போயிட்டான், இனிமேல் வந்து ஹீரோ எனக்கு தான், அவனை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஓரம் வந்து பேசிட்டு இருப்பா. ஹீரோனி அமைதியா வந்து இதெல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. சோ ஹீரோ எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அப்செட்லயே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஆதல வந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட யாயோட அப்பா பாத்தீங்கன்னா நம்ம யாயோட அம்மாவையும் யாயாவையும் போட்டு சமய அடிச்சிடறாரு. நீங்க எவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லுவீங்க, பித்தலாட்டம் பண்ணுவீங்க, எவ்வளவுதான் வந்து ஏமாத்துவீங்க, ஒரு அளவு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட நல்லவர் அவங்களை போட்டு அடிக்கிறாரு. உங்க எல்லா உண்மையை தெரிஞ்சவன் அந்த பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் தான், அவனையும் கொண்டுட்டீங்களா அவனையும் கொலை பண்ணிட்டீங்களான் போது அப்பா நான் அவங்க கொலை எல்லாம் பண்ணலப்பா அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு வாங்க, இல்ல நீங்க அவனை கொலை தான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்ம யாயோட அப்பா பாத்தீங்கன்னா அவன் ரெண்டு
ரெண்டு பேரும் அடிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா சரி ஓகே அந்த பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் போய் மீட் பண்ணுவோம், சோ அவன் வந்து நேற்று எதை சொல்ல வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனியான போயிட்டு இந்த மாதிரி அவனை போய் மீட் பண்ண அவன் எங்க இருக்கான் போது இல்ல அவன் கொஞ்ச நாள் வேலைக்கு வரல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்னது வேலைக்கு வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து உட முடியாத மாதிரி இருக்கும். சரி நீங்க உக்காருங்க நான் வந்து ஹீரோ கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட அஸ்டன்ட் அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இந்த பக்கம் நம்மளோட டாக்டருக்கும் நம்ம நோய்க்கும் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அவளை நடக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரொமான்ஸ் பண்றத பாத்துட்டு அவங்க அம்மா வந்து ஹாப்பி ஆவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம யாய வருவா. என்ன மச்சி நிச்சி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாய பாத்தீங்கன்னா அவகிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா பேசுவா. என்னது மச்சி நிச்சி அப்படின் போது ஆமா நான் வந்து உங்க அண்ணா வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறல, சோ அதனால வந்து நான் தானே உனக்கு மச்சி நிச்சி ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோய் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்காவா என்னது அண்ணாவை இவ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ஆமா உங்க அண்ணா நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யாய பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா கிட்டயும் சொல்றா நம்ம நோய் கிட்டயும் சொல்றா நம்ம நோய்க்கா அம்மா இவங்க எனக்கு சத்தியமா மச்சி நிச்சியா வரக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஹீரோனி தவிர வேற யாரும் அங்க வரவே கூடாது அப்படின்போது அது உங்க அண்ணன் முடிவு பண்ணுமா உங்க அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் அவன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி சீன கட் பண்ணி பாக்க ஹீரோனி உட முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அப்ப ஹீரோ போயிட்டு அவள் வந்து நல்லா ஒரு ஷோல்டர்லயும் தூங்க வச்சிருக்காரு. ஹீரோனி வந்து பார்த்தா என்ன நான் இங்க படுத்துருக்கும் போது பரவாயில்ல பரவாயில்ல உட முடியல தான் நான் படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோனி வந்து ஏ நீ ஒண்ணும் பேச தேவல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் அங்கேயே சண்டை போட்டுப்பாங்க. அப்ப வெளியே பாத்தீங்கன்னா ஒரே சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா நம்மளோட யாய வந்து அங்க இருக்கிற ஆளுங்களாம் எல்லாரும் இங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புடிச்சுக்கின்னு நான் தான் வந்து யார்பா ஹீரோவோட உண்மையான வைஃப் சோ நான் தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட எஜமானி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி திரிவா. ஹீரோனிக்கு சம காண்டாயிட என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போவ நம்ம ஹீரோ வந்து தடுப்பாரு. சரி கொஞ்ச நேரம் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னைக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதுல நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் பாத்துட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தனியா கேப்பான். ஹீரோ வந்து எல்லாமே சொல்லுவான் நடந்தது எல்லாம் சொன்னவனு என்ன இவ்வளவு நடந்திருக்கான்னு போது அப்ப ஏன் ஹீரோனி கூடயே குச்சிட்டு இருக்க அப்படின்னு போது இல்ல என்னோட வயிற்றுல அவளோட குழந்தை வளருது அது ஏன் குழந்தை தான் எனக்கு நல்லாவே தெரியும் போது சரி என்னதான் பண்ண போறும்போது இல்ல அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணலாம்னு இருக்கேன் எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கும் போது இவளும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பிட்ட விடுவா. சரி ஓகே நான் என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நார்மலா பேசுவோம். சரிவா நம்ம அந்த குழந்தைக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி நம்ம ஹீரோ நம்ம ஃப்ளோ டெஸ்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கு பாத்துட்டு ஹீரோனிக்கு சம காண்டாய் ஹோஹோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரும்புறமா இரும்பி ஹீரோ கிட்ட இருந்து அவங்க தனியா பிரிச்சிடுவாங்க. ஓ பொசிசிவ்னஸாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா லுக் விட்டுட்டு இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பாத்ரூம்ல இப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஹீரோனி கீழே விழான்னு போவாங்க. அப்ப நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனி இப்படி காப்பாத்தி விடுவாங்க பாத்து பத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீயும் பாத்து பத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு போவோம். ஹீரோனிக்கு என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நோயும் நம்ம யாயாவும் காட்டுவாங்க. அப்ப நம்ம நோய் வந்து வேணும்னே யாயா கிட்ட வந்து கொஞ்சம் வம்புழுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பிசிக்கலா வந்து கொஞ்சம் என்னோட கால் வந்து பாக்கணும் அப்படின்னு போது என்ன பிசிக்கலா கால் பார்க்கும்போது இல்ல என்னால் நடக்க முடியாது இப்பதான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன் அதனால வந்து என்னோட காலுக்கு மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட யாயா கூப்பிடுவாங்க. யாயா நானா பண்ண மாட்டேன் அதெல்லாம் டிஸ்கஸ்டிங்வா இதெல்லாம் வந்து என்னோட ஹீரோனி பண்ணுவா தாவன் பண்ணுவா அப்படின்னு போது சரி நானே பண்றேன்னு சொல்லிட்டு யாயா பாத்தீங்கன்னா அவ கால் அப்படி தொட வர நம்ம நோய் என்ன பண்ணுவானா டக்குன்னு வந்து காலில் தொடச்சு அந்த டவல்ல எடுத்து அவன் மூஞ்சில போட ஊன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ தூக்கி போடுவா. என்ன இப்படி ஓர பண்ணிட்டு இருக்கணும் போது நாங்க ஓர பண்ண இதெல்லாம் தாவன் கரெக்டா பண்ணுவான் உனக்கு தான் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை அமிச்சு விட்டுருவாங்க. அவளும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போக வேணும்னே நம்மளோட ஹீரோட அம்மாவும் நம்ம நோயும் பாத்தீங்கன்னா அவளை பழிவாங்கிறதுக்கு கோசமே இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட வந்து இதெல்லாம் பையன் பிறந்தா இது ட்ரெஸ் போடுவான் இதெல்லாம் கியூட்டா இருக்கலாம் போது அதெல்லாம் ஒன்னு கியூட்ல இதான் நல்லா கியூட்டா இருக்கும் போது இல்ல இல்ல இதுதான் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழந்தையே பிறக்கலாம் அதுக்கு முன்னாடியே கியூட்டா இருக்கு கேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் அந்த குழந்தையோட சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட வயித்துல வந்து காதல வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்குது அதுக்கப்புறமா தான் தெரியும் நம்மளோட ஹீரோ இந்த பக்கம் எந்த பேரும் பரவாயில்ல நீங்க வேணா கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து கேட்க வைப்பாங்க. சோ அப்பயும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி வயித்துல இருக்கிற குழந்தைய வந்து காதல வச்சு கேட்டு இருக்கு அதோட போன பாட்டு முடிச்சாங்க. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா அவ போயிட்டு நம்மளோட யாயா வந்து எழுப்புறா. எழுப்பிட்டு வந்து நீ இந்த மாதிரி எல்லா வேலையும் நானே பாக்குறேன்னு சொன்னல ஹீரோனியோட ஒர்க்கு சரி கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே போய் எழுப்புறா. என்னடி நடராத்திரிக்கு வந்து எழுப்புறேன் போது ஆமா நீ தானே எல்லா வேலையும் பாக்குறேன்னு போய் அந்த ரப்பர் ட்ரீக் எல்லாம் வந்து ஒர்க்க போய் பாருன்னு போது இந்த டைம் ஆனும்போது ஆமா இந்த டைம் பாக்கலன்னா ஹீரோ உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல சரினு சொல்லிட்டு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் ட்ரீ எல்லாம் வச்சு அறுத்துட்டு இருப்பான். என்னடா இது இவ்வளவு வேலை வாங்குறீங்க போது பாருங்க மேடம் அப்படின்னு போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு சார் இந்த டைம்ல வந்து பேயெல்லாம் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு போது இவளுக்கு பாத்தீங்கன்னா சம பயமாயிடும் என்னது பேய் நடமாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோக்கு வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க உங்களுக்கோசம் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளோட ஃப்ளோ டெஸ்டனுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்க அப்படின்னு ஹீரோனி சொல்லுவாங்க. சரி ஓகே நீ அவகிட்ட கூட நான் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் கிட்ட வந்துட்டு நீ எங்கிட்ட எதனா சொல்றதுக்கு இருக்கா உனக்கு வந்து திரும்ப எதனா அந்த பேட் எதனா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க. நம்ம ஃப்ளோ டெஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு பயந்துடா என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்கார வச்சு நம்ம ஹீரோனி கேக்குறாங்க. அப்ப நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் எந்த மாதிரி சொல்ற இந்த மாதிரி உயிரோட தான் இருக்கான் அந்த வில்லன் அவன் வந்து என்ன வர ரொம்ப ரொம்ப வந்து குடும்பப்படுத்துறான் என்னோட வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து என்ன பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் வந்து சொல்றான். சரி கவலைப்படாத இப்ப நம்ம வந்து உடனே அதை டீல் பண்ணுவோம் போது இது யாருக்கிட்டே நீ சொல்லாத ஹீரோ கிட்ட கூட சொல்லாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் சொல்றா நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஃப்ளோ டெஸ்டன் கிட்ட ஆறுதலா பேசிருக்கா. அப்ப ஒரு மெசேஜ் மாதிரி வந்துட்டு நம்மளோட ஃப்ளோ டெஸ்டன் வந்து காட்டுறான் இந்த மாதிரி பாத்தியா பாரு அவன் திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அந்த மாதிரி காட்டும்போது கவலைப்படாத நான் பாத்துக்க அப்படின்னு
நம்மளோட ஹீரோனி வந்து புளோடஸ்னர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துருக்காரு. எது குழந்தை இதுல ஒண்ணுமே தெரியல என்பது, ஐயோ இப்பதான் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அதுக்குள்ள ஒரு குழந்தை தெரியுமான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பாத்துருக்காரு. அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம புளோடஸ்னர் ஞாபகமாவே இருக்கா. அப்ப டாக்டர் வந்து என்னாச்சு என்ன இங்க பேசிருக்கேன்னு எங்க கவனிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தாவணி எழுப்புறாரு. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட வந்துட்டு என்னாச்சு உனக்கு கொஞ்ச நேரமா நீ ஆளே சரியில்லையே எது கோசம் நீ இந்த மாதிரி யோசிச்சிருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வேற ஒரு விஷயமா யோசிக்கிறேன் போது அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனி பாக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் நம்மளோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா நம்ம யாயோட பாய் ஃப்ரெண்ட் அவன் வந்து நம்ம ஹீரோனி எட்டி எட்டி பாத்துருக்கான். ஹீரோனி யாரு யாரை பாக்குறான்னு போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோனி இந்த பக்கம் கூட்டு வந்துறான். அவன் வந்து ஹீரோனி கிட்ட வந்து எப்படியாவது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வர வர பாத்தீங்கன்னா அவன் அவனோட கடங்காரங்களும் அதே மாதிரி நம்மளோட ஹீரோவும் பக்கத்துல இருக்கிறதுனால அவன் அப்படியே ஓயிடுறான். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அன்னைக்கு நைட் வீட்டுக்கு உள்ள வந்துருக்கும் போது நம்மளோட யாயை வந்து மீட் பண்ணா. யாயா மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அலர்ஜி ஆயிட்டு இருக்கும். என்னடி மூஞ்செல்லாம் ஒரு அலர்ஜியா இருக்கும்போது அலர்ஜி இல்ல இது சன்ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றா. சரி ஓகே நான் கிளம்புற வேண்டிய இந்த பக்கம் விடு அப்படின்னு போது நான் வழியை விட மாட்டேன் நீ என்ன நீ பெரிய இவ மாதிரி உனக்கு நினைப்பா ஹீரோ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்ல பலாரு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒண்ணு வைக்கிறாங்க. என்னி அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்ல உன்னை தான் அடிப்பேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப பின்னாடியே நம்மளோட நோய் வந்துட்டு ஏமா இந்த டைம் எனக்கு நீ பிசிக்கலா என் காலுக்கு மசாஜ் பண்ண விடுற டைம் வரியா அப்படின்னு போது என்னடா என்ன திரும்பி திரும்பி வேலை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாயா அந்த இடத்துல இருந்து போயிடுவா. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் அதாவது ஹீரோட அம்மா வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல அவங்க கூட ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோனி மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுது. சோ அவங்களும் ஹீரோனி மன்னிச்சு பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறாங்க. அப்பயும் அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நம்மளோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் பாக்குறான். அவனும் நம்ம ஹீரோனி கிட்ட வரலாம் வரலாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கடங்காரங்க அவனை துரத்துறது பார்த்து அவன் அந்த இடத்துல இருந்து போயிடறான். ஹீரோனிக்கு அவனை பாக்குறாங்க பாத்துட்டு இவன் ஏன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வரான் பட் ஆனா இவனால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா நேர ஃபிளோ டஸ்டன் கிட்ட போயிட்டு உனக்கு இந்த பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏன்னா பேசினானு சொல்லிட்டு ஃபிளோ டஸ்டன் பாத்தீங்கன்னா ஹீரோனி கேட்க அவனும் என கிட்ட வந்து பாக்கலாம்னு வரான் ஆனா எதுவும் பேச முடியலனு அவங்ககிட்ட எதுவும் சொல்லி என்பது எதுவும் சொல்லணும் போது பிளோடஸ்டனுக்கு வந்து ரொம்பவே இதுவாயிடும். சோ சரி அதே மாதிரி அந்த வில்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான் காசு கொடு காசு கொடுன்னு வர சொல்லிட்டு இருக்கான் போது நீ கவலைப்படாத நான் இருக்கேன் சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிளோடஸ்டன் கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு போவான். ஆக்சுவலா அந்த பிளோடஸ்டன் என்ன பண்றான்னா வில்லனோட போன்ல இருந்து நம்மளோட அவ போனுக்கே வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இது ஹீரோனி கிட்ட வந்து ஏமாத்திட்டு இருக்கா. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கார்ல அடிபட்டு பாத்தீங்கன்னா விழுந்துறான். ஹீரோ வந்து அவன் எப்பவுமே ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாரு. சேர்த்தவொடனே டாக்டர் வந்து ஒண்ணு இல்ல இப்ப அவன் மயக்க நிலைமையில இருக்கான் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் நோய் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மாதிரி வருது. இந்த மாதிரி வந்து எஸ்கார்ட்ல இருந்து ஒரு ஆள் வந்து தப்பிச்சிட்டானா அவன் வந்து இப்போ ஒருத்தர் நிர்வேஜ் பண்றதா வந்து ஃபைட் பாத்தீங்கன்னா நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை ஹீரோனி பாத்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ வந்து ஃபிளோ டெஸ்டன் எதனா தப்பு எதனா முடிவு எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து போன் பண்ணலான்னு பார்த்தா அவளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புறான். என்னன்னா கையை அறுத்துக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறான். அவளுக்கு கால் பண்ணிட்டு நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான் போது இல்ல அவன் காசு கேட்டு நான் ரொம்ப மிரட்டுறான் அப்படின்னு சரி கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் எவ்வளவு காசு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி ஒத்துக்கிறாங்க. இது எல்லாமே பிளட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லத்தனமா நம்ம ஹீரோனி கிட்ட போன் பேசிட்டு அவ கையே பாத்துட்டு இருக்கா. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட யாயா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை பாத்துக்கிறேன்னு பேர் சொன்னதுல இருந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து அங்க ஆள் வந்து மேடம் ஒர்க் பண்ணுங்க போது நான் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேன் இந்த காசை வச்சு நான் ஒர்க் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ண அப்படின்னு போது காசை வாங்கலாம்னு போகும்போது ஹீரோ அங்க வருவான். ஹீரோ வந்து சார் சார் நான் காசு எல்லாம் வாங்கல சார் இந்த மேடம் தான் சார் குத்தாங்க அப்படின்னு போது யாயா நேரம் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிங்க என்ன சார் நீங்க என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்ன நீங்க இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு போது ஏமா என்ன விடுமா ஆள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போய போயிடுவாரு. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனியோட வீட்டுல காட்டாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு இப்படி நடந்து வந்துருக்கும் போது வழுக்கலாம்னு போவாங்க ஹீரோ அப்படியே பிடிச்சிருவாரு. என்ன நீ சேஃப்டியா இருக்குது இல்லையா உள்ள பாப்பா இருக்கல அப்படின்னு போது பாப்பாலாம் இருக்கிறது தெரியும் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேப்பாரு. ஒண்ணு இல்ல எனக்கு கொஞ்சம் காசு வேணும் என்னோட வீட்டை வந்து நான் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும் அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வேணுமே அப்படின்னு போது எதுக்கு அவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேப்பாரு. பிளீஸ் எனக்கு கொஞ்சம் தாங்களே அப்படின்னு போது ஹீரோ வந்து சரி என்னவோ போன தரேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோவமா பேசிட்டு நம்ம ஹீரோனிக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் கால் பண்ணி அவன் எழுந்து முடிச்சிட்டான் நீ வந்து இப்ப வந்து அவனை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி போன்ல சொல்லிடுறாரு. அவனை பாத்தீங்கன்னா கண்ணு முடிச்சுட்டு வந்து நம்ம டாக்டரே பாக்குறான். அப்ப அவன் கையில பாத்தீங்கன்னா ஏதோ ரேஷஸ் மாதிரி இருக்கு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிளோ டெஸ்ட் காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லனை மீட் பண்றதுக்கோசம் அந்த ரூமுக்கு போறான். அங்க போனா அவன் அடிச்சு தோச்சிருக்கா போல அவன் மூஞ்செல்லாம் பயங்கரமான ரத்தமா இருக்கும் உனக்கு இன்னும் சாக வேண்டிய டைம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இவ பாத்தீங்கன்னா வெளியே வந்துடுறா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் கிரஷ்க்கு வந்து கால் பண்றா. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவனை லவ் பண்றா இல்லையா. சோ அதனால வந்து கேட்க அவன் வந்து ஹீரோனி வந்து அவன் எதனா கஷ்டப்படுத்துறானா ஹீரோனி எதனா பண்ணானா சொல்லு நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் ரிவெஞ்ச் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுறான். அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்டுக்கா இவன் நம்ம லவ் பண்றது வந்து அவன் மேல இவ்வளவு இதுவா இருக்கானு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளோ டெஸ்ட் லைட்டா சந்தேகம் ஆரம்பிச்சிடும். இவன் வந்து கொஞ்ச நாள் ஆளே காணும் இவர் தனியா எங்கெங்கயோ போறான்னு சொல்லிட்டு அவகிட்ட பாத்தீங்கன்னா நார்மலா பேசுற மாதிரி வந்து பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். நீ எங்க போற என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிளோ டெஸ்ட் இந்த பக்கமா வந்து நம்ம ஹீரோனி கால் பண்ணி நான் காசு கேட்டுனே இப்ப என்ன எங்க இருக்க நீ வரியா என்பது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நான் காசுல எடுத்துட்டு அதை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட யாயாவும் யாயாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா எங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பர்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் பிடிங்கிறாங்க. பர்ஸ் கூட பர்ஸ் கூட ஹீரோனி சொல்லமா என்னமா இந்த பர்ஸ்ல காசு இருக்க வச்சுக்க வச்சுக்கன்னு
சொல்லிட்டு காசு வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க குடுக்கறியா இல்லையா என் காசு அப்படின்னு சொல்லிட்டு யூனி பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ண கொடுக்கலாம் முடியாது போடி இவ்வளவு நாள ஏமாத்தினதுக்கு இந்த காசு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாயா வந்து திட்டிட்டு இருக்கு. அப்ப நோய் இந்த பக்கம் வருவா. நோய பாத்தீங்கன்னா ஹீரோனி இந்த பக்கம் கூட்டு வரும்போது அவ காசு அவகிட்டே கொடுத்துருங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ கேட்க, ஆமா வந்துட்டாங்க துரமா வந்து சொல்றதுக்கு போடி அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாயா வந்து பாத்தீங்கன்னா காசு எடுத்து நாங்க ஒன்னா பின்னாடி வந்து எங்களுக்கு இப்படி தான் துரத்துவியா போது பின்னாடி இருந்து ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்த தண்ணி எத்தனை வந்து அவன் மூஞ்சில கவுத்து விட்டுறா அழுக்கு தண்ணிய டப்பாவும் பாத்தீங்கன்னா அவன் தலையில கவுத்து விட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் மரியாதையா காசு அவங்க கிட்ட அவன் கையில கொடுங்க இல்லன்னு வச்சுக்கோ இந்த மாப்பை வச்சு மூஞ்சில மாப்பா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல சரி சரி நான் கொடுத்துறேன்ற பாத்தீங்கன்னா திரும்ப ஹீரோனிக்கிட்டே கொடுத்துறாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த காசை வந்து அவங்களோட பேங்க்ல வச்சுக்கிறாங்க. நம்ம நோய் வந்து இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் தான் இருந்தாலும் பரவாயில்ல நீ காசை வந்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு போது இல்ல நான் ஹீரோ கிட்ட இருந்து அந்த காசை வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நான் திரும்ப கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து எதுக்கு அவ்வளவு காசு வச்சிட்டு இருக்க யார்கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு போது இல்ல நான் என் வீட்டை ரெடி பண்ண போறேன் அதுக்கு தான் அந்த காசை வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா போய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்டன் வந்து எங்க தான் போறா இவ வந்து இன்னைக்கு நம்ம கூட வச்சுக்கலாம் இவளால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் மேல பயங்கரமான சந்தேகத்துல இருக்கா. இந்த பக்கம் நம்மளோட யாயா என்ன பண்றனா அவ கையெல்லாம் ரேஷஸா இருந்துச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கையெல்லாம் ரேஷஸா இருக்கு இது ட்ரீட்மெண்ட் எங்கும் போது உள்ள பாப்பாங்கன்னு சொல்லி அமுச்சு விடுறான். அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு டவுட் வருது இதே மாதிரி தான் அந்த பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் கையில ரேஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம நோயை கட்டுறாங்க. நோய் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் பாத்தீங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோனி இந்த பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தூங்கிட்டு நம்ம நோய் கிட்ட வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அமுச்சு விட்டு கால் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட வந்து கடலை போட்டுருக்கா. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா போன் வருது அவருக்கு போன்ல என்னன்னா நோய்க்கு வந்து வயிற்று வலி வந்துருச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நானா வரதால நீ வந்து நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிறாரு. ஏன்னா நம்ம ஃப்ளோர் டெஸ்டன் வந்து அங்கிருந்து எங்க போறோம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா தெரியணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளோர் டெஸ்டன்ட அனுப்பாம அங்கேயே வச்சிருக்காரு. ஃப்ளோர் டெஸ்டன் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்போது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நம்ம இன்னைக்கு டின்னர் போலாமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்கறான். இல்ல நம்ம வேற நாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோர் டெஸ்டன் வந்து ஏதோ மழுப்புறா அந்த டைம்ல வந்து நம்மளோட யாயா வந்து நல்ல வந்துட்டு வாட்செல்லாம் நம்ம போலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடறா. ஃப்ளோர் டெஸ்டன் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள அந்த இடத்துல போற ஹீரோனிக்கு மெசேஜ் அமைச்சிரு அந்த மாதிரி நான் இங்க வந்துட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்புறாங்க. இந்த பக்கம் யாயா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ளோட் பண்ணி ரொம்ப இதுவா வந்து பேசிட்டு இருப்பா. ஏன்டி இந்த மாதிரி நடுவில் வந்து என்ன தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்படி சீன கட் பண்ண ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கார நிறுத்துறாங்க. நம்ம ஃப்ளோர் டெஸ்டன் வந்து கார்ல ஏறிக்கிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு போது பரவாயில்ல எல்லா பொண்ணுங்களுக்கு நான் இந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேங்க்ஸ்லாம் நீ சொல்லாத இந்த வச்சுக்கோ அந்த காசை அவன் வந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன ஒரு கால் மெசேஜ் பண்ணாத மாதிரி பாத்துக்கோ அப்படின் போது நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோடெஸ்டன் பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டம் அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன ஆகுது கூட்டிட்டு போற அதோட போன பாட்டு முடிச்சாங்க. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி கார்ல கூட்டிட்டு போறா. கார்ல கூட்டிட்டு போனா நம்மளோட ப்ரோடெஸ்டன் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கூட்டு போறா. அதாவது நம்மளோட வில்லனை வந்து அந்த ரூம்ல அடைச்சு வச்சு குடும்பம் பார்த்து வரல. சோ அந்த வீட்டுக்கு தான் கூட்டு போறா. இங்கதான் அவன் இருக்கான் இங்கதான் வந்து என்ன ஒரே டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. சரி வா போலாம் அப்படின்னு போது இல்ல நான் போல நீ முதல்ல போ எனக்கு ரொம்ப பயமா இருக்க அவனை பாக்கவே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவள் உள்ள அமுச்சு விட்டுறா. நம்ம ஹீரோனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா முக்காடு போட்டுட்டு யாரோ ஒருத்தர் இருக்காங்க. யார் இதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ சரியான ட்விஸ்டிங்க நீ என்னடி இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் வெளியே நம்மளோட நீங்க ரெண்டு பேருமே இங்க என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல்லாம் ஊத்திட்டு நம்மளோட ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த வீட்டையே எரிய வச்சுட்டு போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து நான் எத்தனை தடவை சொன்னேன் என் தங்கச்சி கூட இருன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்க வந்த உனக்கு வந்து அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ பாத்தீங்கன்னா புடிச்சு திட்டுறாரு. அப்ப வெளியே இந்த என்னடா இது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நெருப்பேறிது. ஐயோ நெருப்பேறிதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா என்னென்னவோ ட்ரை பண்றாரு அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆனா முடியவே இல்ல. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டருக்கு வந்து திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. வட நான் காலும் போகவே மாட்டேன் என்ன பண்றதுன்னு போது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்து சரி கவலைப்படாத நம்ம பாத்துக்கலாம்னு. இந்த பக்கம் நம்மளோட ஃப்ளோரிஸ்டன் வந்து என்னடா அது உள்ள ஒரே சத்தம் கேக்குது பேட்டும் கிட்டத்தட்ட சாவ போறான் அந்த வில்லனும் ஹீரோனி மட்டும் எப்படி சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரா காப்பாத்த நம்மள வந்துருவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிருக்காங்க. ஹீரோனி எவ்வளவு ட்ரை பண்றாங்க கால் பண்ணி போன்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி பயங்கரமா வந்து டயர்ட் ஆயிராரு. இந்த பக்கம் நம்மளோட டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஏதோ ப்ராப்ளம்ல இருக்குன்னு நீங்க கால் பண்ணி சொன்னா அதனால அவன் இந்த பக்கம் தான் வந்திருக்கணும் வாங்க போலாம்னு சொல்லிட்டு கார்ல வந்திருக்கேன் அங்க ஒரு வீடு எரிஞ்சிருக்கு நம்ம டாக்டர் பாத்துறாரு. ஓகே இது எப்படியா இந்த கதவை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவர் கார்ல இருந்து ஒரு கயிறு எட்டுனு வந்து நேரம் அந்த கதவுல கட்டிட்டு அந்த கார் எப்படி இழுத்தோடனே அந்த கதவு ஓபன் ஆயிருது. சரிவா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு நம்ம டாக்டர் பாத்தீங்கன்னா வெளியே கூட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்துட்டு பிறகு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ இது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி இப்ப சொல்ல முடியாது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து என்னடா இது என்ன பண்ணாலும் நம்ம இப்படி மாட்டிக்கிறோமே நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அழுறா. இவ பக்கத்துல இருந்து பார்த்தா இவ பண்றது தப்பாவும் தெரியல ஆனா கரெக்டாவும் தெரியல. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பேசிருக்காங்க. அந்த மாதிரி நேற்று ஹீரோவும் நம்மளோட எஜமானியாமாவும் வந்து ஒரு நெருப்புல மாட்டிக்கினாங்களா அவங்க உயிரோட இருக்காங்களா என்பது அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு பட் ஆனா உயிரோட தான் இருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து நம்மளோட ப்ரொடெஸ்டனும் கேட்டுறா அப்போ நேற்று இந்த வந்து ஹீரோவா காப்பாத்திட்டானா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் வந்து நம்ம ப்ரொடெஸ்டனோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு வந்து அவன் என்ன பண்றா அவதான்
முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம ப்ரோடெஸ்டன்ட் ஹீரோட போட்டோ பார்த்துட்டு உனக்கோசம் தானே பண்ணானா எல்லாமே இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை வச்சுட்டு அவன் வந்து ரெடியா இருக்கா. இதை அவன் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட இருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோனி பாத்துட்டு டாக்டர் வந்து என்னதான் நடந்துச்சு, எப்படி வந்து நீ அந்த இடத்துக்கு போன, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது, நான் உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோனி வந்து எப்படி நடந்துச்சு எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேக்குறாங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை நடந்த அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாரு. அங்க போனா நம்மளோட பிளே பாய் பாய்ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்ல உள்ள காட்டினா நம்ம அந்த வில்ல இருக்கான் பாருங்க, அவனை அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான் நம்மளோட ப்ரோடெஸ்டன்ட். அவன் வாய் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோணையாவும் அவன் காலை பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பானையாவும் சொல்லிட்டு உடச்சு வச்சிருக்கா. இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்மளோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்றான், ஆக்சுவலா இது எல்லாமே பண்ணது வந்து ப்ரோடெஸ்டன்ட் தான் அப்படின்னு போது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்றான். இல்ல இது அவதான் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த வில்லனை சொல்றான். அப்ப எல்லாம் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து இந்த வழியா போகும்போது ப்ரோடெஸ்டன்ட் வந்து ஒரு பேக்ல வந்து ஒரு மூட்டை யாரோ கட்டி இந்த பக்கம் போனா, யாருன்னு பார்த்தா அந்த டாக்டரை கொண்டுட்டு நம்ம ப்ரோடெஸ்டன்ட் தான் தூக்கிட்டு போனா. அதே மாதிரி அவ வந்து டெய்லி ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தா, நானும் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு வீட்டை வாடகைக்கு ஏத்துட்டு அந்த வீட்டுல வந்து இவனை அடைச்சு வச்சு கொடுமை பத்தி இருந்தா, அதுக்கப்புறமா தான் நான் இவனை கூட்டிட்டு வந்தேன். அதை வந்து ஹீரோனி கிட்ட நான் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ண பட்டானா என்னோட கடங்காரங்க வந்து என்ன புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளே பாய் ஃப்ரெண்ட் எல்லா உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோ கிட்ட சொன்னேன், ஹீரோ வந்து உங்களை அந்த வீட்டுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு நம்மளோட பிளே பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோனி வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான், இவன் மட்டும் எங்களை கடத்திட்டு அன்னைக்கு போய் அந்த மாதிரி பண்ணாம இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது, உண்மையாவே வந்து ப்ரோடெஸ்டன்ட் வந்து அவ நல்லவதான், இவனாலதான் அவன் அந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு போக சரி வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தடுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டு பிறகு டாக்டர் வந்து எல்லாம் உண்மையை சொல்லுறாரு, இவன் கால் எல்லாம் டிசேபிள் ஆயிடுச்சு சார், இதுக்கப்புறம் எதுவுமே நடக்க மாட்டான் போது இவன் யார் கண்டுபிடிச்சிருந்த பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லிடுறான். சார் இது எல்லாத்துக்கும் எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, நான் தான் வந்து ஐ வீக்னஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பிளட் டெஸ்ட்ன்ற ஒரு பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு அவன் எல்லாமே சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா பிளட் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா அவன் வந்து கண்ணை வச்சு நீ ரெடியா அவங்க ரெண்டு பேருக்கு நின்றுட்டு இருக்கா. நீங்க தான் என் வாழ்க்கையே எல்லாமே போச்சு, சீரழிஞ்சு போச்சு, நான் உன்னை விரும்பின அது தப்பா, அதே மாதிரி ஏன் எதிரிலே நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து இங்க நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வச்சு கண்பாயில நிக்கிறான். நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா நீ எல்லாருக்கிட்டே சொல்லிடல அப்படின்னு சொல்லிட்டு பிளட் கேட்க நம்ம ஹீரோனி வந்து நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல, அந்த சீக்ரெட் நமக்குள்ள மட்டும் தான் இருக்கு, நீ கவலைப்படாத, அது யாருக்கு தெரியாது, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்ல, இருந்தாலும் வந்து நீ என்ன சொல்ல போற, என்னதான் அவரே பண்ணிட்டா நீ எல்லாருக்குமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறே, இப்போ ஏதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நான் தான் கொலகாரி, நான் தான் தப்பானவன் சொல்லிட்டு, ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க யாருமே யோசிச்சு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுத்திட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து புலம்புறா நம்ம ஹீரோ வந்து கவலைப்படாத கண்ணை கீழே போடுன்னு எவ்வளவு சொல்றாரு. இல்ல நீங்க சாவதான் போறீங்க, எனக்கு என்ன பத்தி தெரிஞ்ச ரெண்டு ஆளுங்க நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு பிளீஸ் முதல்ல ஷூட் பண்றதா என்ன ஷூட் பண்ணு, நீ எந்த ஒரு தப்பு பண்ணலன்றது எனக்கு தெரியும், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நம்ம போராடலாம் சொல்றது கேள்வி அப்படின்னு போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அழுவாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு சாவடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சாவடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்கும்போது நம்ம அவளோட கன்ல இருந்து எந்த ஒரு புல்லட்டுமே வராது. அப்ப பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் வந்து அவளை வந்து குடிச்சு கூட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா அவ வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஸ் ஆயிட்டு இருப்பான் நம்மளோட ப்ரோடெஸ்டன்ட். நம்ம ஹீரோனிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும், என்னடா இந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீனா கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட நொய்யை வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. நொய்யும் நொய்யோட அம்மாவும் நொய் பாத்தீங்கன்னா இவன் தான் எல்லாத்துக்கு காரணம், இவனை கொல்றவர் அப்படின்னு போது அவங்க அம்மா வந்து இல்ல வேணாம் இவனை விட்டுரு அப்படின்னு, என்னமா விட்டுருன்னு சொல்றீங்க, நம்ம அப்பாவை கொண்டு இருக்கான், இது எல்லா விஷயத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உங்க அப்பா உயிரோட இருந்தா கூட இவனை விட்டுறதா சொல்லியிருப்பாரு, இவனை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. இவன் மூஞ்ச பாரு, இவன் கால பாரு, இதுக்கப்புறம் இவன் வந்து வருவாங்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவனை விட்டு சொல்லிடுவாங்க. சோ அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு நம்ம யாயா வந்து பயங்கரமத்திட்டு இருப்பா, என்னடா திரும்ப வந்துட்டு என் வாழ்க்கையில திரும்ப வராதுன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் வீசறிவா, ஓ நீ எனக்கு பணத்தை வீசறியா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நிறைய தண்டனை அனுபவம் வச்சுட்டேன், சரியும் பண்ணிட்டேன், நீங்க பண்ற தப்புக்கு தான் இன்னும் தண்டனை அனுபவிக்கலன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். என்ன தப்பு பண்ணோம், இன்னொரு தடவை என் லைஃப்ல எதுவும் வந்துடாத, வந்தனா நினைச்சுக்கோ, உன் கடங்காரங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லிடுவேன் நீ இங்க தான் இருக்க அப்படின்னு போது என் கடன் எல்லாமே அடைஞ்சு முடிச்சாச்சு, என் கடனை எல்லாம் என் முதலாளி ஹீரோவே அடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா, வேற என்ன உன்னால பண்ண முடியும், நீ இந்த இடத்துல இருந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாயா சொல்ல, அப்படியா நான் எல்லா உண்மையை பத்தி நான் ஹீரோ கிட்டையும் இவங்க கிட்டயும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு போது, ஆமா நீ இந்த வீட்டுல வந்தது, இந்த வீட்டு எதுக்கோசம் நீ இங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் நீங்க பண்ண வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் போது அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லையா போது, எவிடன்ஸா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பண்ண ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு, நான் பண்ண தப்புக்கும் நீ பண்ண தப்புக்கும் ரெண்டு பேரும் பெருசா நம்ம இப்ப அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாயா காது கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடறான். இதை கேட்டவனே யாயாக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடும், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து தப்பான உறவுல இருந்திருப்பாங்களே, சோ அதனால அவளுக்கு வந்து அது பரவிட்டு இருக்கும், அதனாலதான் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அந்த ரேஷஸ் மாதிரி வந்திருக்கும். இதை அந்த டாக்டர் லாஸ்ட் எபிசோட்லயே நோட் பண்ணிருப்பாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனே தாங்கு தாங்கு தாங்குறாரு, ஒழுங்காரு, எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, கிராம்ஸ் எல்லாம் வரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா நம்ம ஹீரோனி பாத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் யாயா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு கிளம்புறா. அப்போ ஹீரோட அம்மா வந்து எங்க நீங்க கிளம்புறீங்க, இல்ல நாங்க பேங்காக்கே போறோம், எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றோம், அதனால நாங்க போறோம்ன்ற மாதிரி நம்ம யாயோட அம்மா சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கும் போது, சரி சரி நாங்க வந்துடும் போது அவ கையில இருக்கிற அந்த ரேஷஸ் பாக்குறாங்க, மர 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 மறைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் கிரஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோனோட ஸ்கூல் கிரஷ். அவன் வந்து நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அந்த மாதிரி திரும்ப வந்து ஊருக்கு வந்துட்டேன், ஹீரோனி வந்து கூட்டு போலான்னு இருக்கான் போது அவன் நல்லா தானே இருக்கான் போது அவன் நல்லா தான் இருக்கான் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு போது, சரி நான் வரேன்
நான் வந்து அவளை வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுறேன், ஹீரோ அங்கிருந்து வந்து அவளை வந்து குழந்தை பெற்றுட்டு பிறகு அவளை வந்து வீட்டை விட்டு அமைச்சிருவான், அதனால நான் இப்பவே அவளை கூட்டு போறேன் மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்டண்ட பாக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போறான். அங்க போனா அவ வந்து என் லைஃபே போயிடுச்சு, இல்ல என் லைஃப்ல இருக்கிற எல்லாமே போச்சு, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவன் தான் என்ன கூட்டிட்டு போய் எனக்கு தப்பான இது பண்ணான், ஆனா நான் அவனை பண்ணது எல்லாருமே தப்புன்னு என்ன ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே உனக்கோசம் தான் பண்ணேன் அப்படின்போது ஹீரோவும் வந்து ஆறுதலா சொல்லுவாரு, சரி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர தூரத்துல நம்ம ஹீரோனி பாப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஓகே, இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல இருந்தா அவன் வந்து நம்மளோட குழந்தை பந்தவனே நம்மள வெளியே அமைச்சிருவான்னு சொல்லிட்டு யோசிச்சுனே வராங்க. அப்ப நம்மளோட கூல் கிரஷ் வந்துட்டு எப்படி இருக்க நீ மோல இங்க இருக்காதவா, நம்ம போயிடலாம், நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருந்தா தப்பாயிடும், நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன் நீ வந்துரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். சீரியஸா இந்த வீட்டுல இருந்தா உனக்கு எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும் போது நம்ம ஹீரோ இல்ல நான் குழந்தை மட்டும் பேத்து குத்துட்டு வந்துறேன் என்பது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூல் கிரஷ் சொல்லிடுறான், நான் உனக்கு வெயிட் பண்ண நீ அங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி காணும், எங்க போனோம் அப்படின்னு கால் வந்துடும், என்னது ஹீரோனி காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கிரஷ் கூடவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பணும் சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கினர் சொல்லி அனுப்புறான். நம்ம ஸ்கூல் கிரஷ் வந்து பார்த்தா ஹீரோனி அங்க காணும், இவ எங்க போனான் சொல்லிட்டு ஸ்கூல் கிரஷ்க்கு ஒரு ஷாக். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி எங்க அவ எங்க போயிட்டு அந்த ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க போது ஆமா நாங்களும் அதுதான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே பாத்தீங்கன்னா ஒரே சத்தம் கேட்கும் ஹீரோனியோட ஃப்ரெண்டும் நம்ம ஸ்கூல் கிரஷ், இந்த மாதிரி ஹீரோனி காணும் அவ எங்க போனான்னு தெரியல நான் தொலைச்சிட்டேன்னு போது என்ன தொலைச்சிட்டியா, கூட வந்து குழந்தை இருக்கடா அவ வயித்துல என்ன நீ தொலைச்சிட்டேன்னு போது நம்ம ஸ்கூல் கிரஷ் வந்து நான் வீட்டுக்கு தான் வந்திருப்பான் நினச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு போது இல்ல அவ என் கூட வந்து இந்த ஊரை விட்டு போறதா வந்துச்சு போது நீ ஏன்டா அவளை வந்து கூட்டிட்டு போற, நான் தான் ஹஸ்பண்ட் இருக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே சண்டை போட்டுப்பாங்க. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாத, இங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் வந்து அவளை தேடி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அனுப்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த பக்கம் உள்ள இருந்து வராங்க, வந்துட்டு எங்க இவங்க ரெண்டு பேருமே போறாங்க இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா கிட்ட கேட்பாங்க. ஏய் நீயா, நீ என்ன இங்க பண்ற தேவன், ஓ தேவன் நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சமோஷாக்கு, உன்னை தேடிதான் அவனுக்கு ரெண்டு பேருமே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சரி சரி ஓகே நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், அவங்க ரெண்டு பேரும் வந்து தேடி அலைஞ்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி நம்மளோட நோய் வந்து சொல்லிடுறா. சோ அப்படியே சொல்லிட்டு ஹீரோவும் நம்மளோட ஸ்கூல் கிரஷும் பாத்தீங்கன்னா கார் எடுத்து போறாங்க. ஆனா ஆக்சுவலா ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. என்ன இது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோவமா சண்டை போட்டு போறாங்க அப்படின்னு போது ஏய் நீயா நீ தான் எங்கேயும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி தங்கச்சி வந்து கேப்பா, சரி ஓகே எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஹீரோனி இங்க வந்து கோலிக்க வச்சிருவோம், அவங்க வந்தா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அதே இடத்துல ஒழிக்க வைப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம யாயாவை காட்டுவாங்க. யாயா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து காசு எல்லாம் வந்து வாங்கிட்டு வெளியே நான் போனோம் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏய் நான் சொல்றதுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எங்க கூட வந்து நீ ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேணா போப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்னு மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவும் நம்ம ஸ்கூல் கிரஷும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. நாங்க நேற்று நைட் ஃபுல்லா தேடினோம் அவ வந்து கிடைக்கவே இல்லைன்னு போது டாக்டர் வந்து நானும் கேள்விப்பட்டேன் ஏதோ அவன் காணாம போயிட்டான் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தியா அந்த மாதிரி பொண்ணை தொலைச்சிட்டு அந்த பாவம் என் மருமக என்ன கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், இல்ல நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிரஷும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டுருப்பாங்க. திரும்ப சரி சண்டை போடாதீங்க ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து நேற்று ஒரு கனவு வந்துச்சு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருப்பா. என்னாச்சு என்ன கனவு போது இல்ல நான் அது மாதிரி கனவு கண்டேன், தேவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அவ வந்து அந்த பீச் இடத்துல இருக்கிற மாதிரியும் அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நான் கனவு கண்டன் போது நம்மளோட ஹீரோக்கு வந்து அவளா அந்த இடத்துல இருப்பாளா, சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஸ்கூல் கிரஷும் பாத்தீங்கன்னா அந்த பீச் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்மளே இந்த பீச் ஹவுஸ்ல வந்து இந்த இடத்துல வெட்ட வெளியில உட்கார வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சும்மா ஆக்சன் பண்ற மாதிரி தண்ணி கிட்ட போவா. ஏ தேவன் சூசைட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நான் சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கோசம் என்ன ஒண்ணா பண்ண தயார், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பயங்கரமா நம்ம ஹீரோ கத்த நம்மளோட ஸ்கூல் கிரஷ் வந்து டேய் அவன் பொண்டாடிடா போய் உங்களை காப்பாத்துறா, அவன் பிரெக்னெண்டா இருக்கா என்னத்துக்கு அவகிட்ட கம்பாரிசன் பேசிட்டு இருக்க, போடா போய் வந்து நான் தான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு கையில காலில வந்து அவளை கூட்டு வாடும் போது நம்ம ஸ்கூல் கிரஷ் அங்கேயே போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு நான் அவளை கூட்டு வருவான்டா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு போட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா நேர ஹீரோனி கிட்ட வந்துட்டு என்ன பண்ணது தப்பு தான், நான் மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் உன்ன எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு 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 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனி பிடிச்சிட்டு பாரு, எனக்கு என் குழந்தை வேணும் நீயும் வேணும் ரெண்டு பேரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப உன்னை லவ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்கூல் கிரஷ் ஒரு மாதிரி ஓரத்து தூரத்துல இருந்து பார்க்க நம்ம ஹீரோனி தங்கச்சியும் அதுக்கப்புறம் நம்மளோட டாக்டரும் பார்க்க இந்த பக்கம் டாக்டருக்கும் நம்ம ஹீரோனி தங்கச்சிக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா திரும்ப லவ் ஸ்டார்ட் ஆயிது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட வந்து சாரி என்ன பண்ண தப்பு தான் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே தூரத்துல நம்ம ஸ்கூல் கிரஷ் பார்த்துட்டு சோ இவங்க ரெண்டு பேரும் உண்மையா தான் லவ் பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து போயிடறான். சோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட யாயோட அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அங்க போனா இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து பல தப்பு பண்ணி வச்சிருக்கா, ஏதோ ஜுவல்ல வந்து விக்கிறேன்னு சொல்லிட்டு கவரிங் நாங்களாம் வந்து தங்கன்னு சொல்லி ஏமாத்திருக்கேன், சாரி சார் இந்த மாதிரி வந்து தப்பு தான், வந்து ஏதோ என்கிட்ட இருந்து ஏமாத்தி கொண்டு போயிட்டான் போது இது வந்து ரொம்ப பண்றான் போது பயங்கரமா குடிச்சிட்டு வர போதில் இருப்பான் என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் போதில் இருக்கா சார் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவள் வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டு போவாங்க. அப்ப அவள் கண்ணு தெரியாத மாதிரிலாம் ஆயிடும், சோ அந்த நோய் வந்துட்டா பாத்தீங்கன்னா கண்ணுலாம் தெரியாம ஆயிடும் அவங்களை பாத்தீங்களா அந்த மாதிரி. சோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். சோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோனியை பொத்தி பொத்தி பாத்துக்கிறாராமா, சோ ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஹாப்பியா அவளை வச்சுக்கிறாரு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டருக்கும் நம்மளோட ஹீரோட தங்கச்சி நோய்க்கும் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து குடிசைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்திலாம் வந்து அவங்க அம்மா வந்து பேசிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி ரொம்ப ரொம்ப ஹம்பிளாவும் ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிறாரு. பாருங்க பாருங்க நான் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அலப்பாட தாங்கவே இல்ல. சோ இந்த பக்கம் நம்ம ஸ்கூல் கிரஷ் வந்து லவ் ஃபெயிலியர் மோட்ல இருக்கான். அப்ப நம்மளோட ஹீரோயின்
ஃப்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவ வந்து பேசுறா எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, சோ கவலைப்படாத, நீ ஒழுங்கா வந்து சாப்பிடு, சோ நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து சப்போர்ட்டிவா அவன் பேசுறான். ஏன்னா ஸ்கூல் கிரஷ் பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டும் பிடிக்கும், பட் ஆனா அவன் லவ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்மள ஹீரோனி தான். சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா உக்கார வச்சு கேக்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு நோய் இருக்கா இல்லையா, சோ அவளை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அவளுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான் போது நம்மளோட டாக்டர் வந்து எனக்கு அவளை பிடிக்கல வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இந்த பக்கம் நோய் இதை கேட்டு பாத்தீங்கன்னா அவ பாட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடறா. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சொல்லாரு எனக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்டா நான் அவளை வந்து ஒரு பேஷண்டா தான் பார்த்தேன், மத்தபடி வேற எதுவும் பாக்கல, ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேல பாத்தீங்கன்னா நோய் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க, டாக்டர் வச்சு வரைஞ்ச போட்டோ எல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனி வந்து சமாதானப்படுத்துவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து நம்ம ஹீரோனி வந்து போயிடறாங்க. அவன் வந்து பார்த்தா உனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கா, உனக்கு வந்து உடம்பு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்து எதுவுமே பதில் சொல்லவே மாட்டாங்க. இது பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வந்து நான் உன்னோட கல்யாணம் பண்ணிப்பேன், சோ நீ உண்மையை சொல்லு என்ன வரைஞ்சு எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நோய் சொல்ல, சரி ஓகே நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வெளியே வந்துட்டு என்னாச்சு என் தங்கச்சி என்னாச்சு அப்படின்னு உன் தங்கச்சி வச்சு ரொம்ப இதெல்லாம் பண்ணாத, அவன் நல்லா வளர்ந்துட்டா, அவளுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியும், நீ சும்மா இது பண்ணாத, உள்ள டாக்டர் கிட்ட தான் பேசிருக்கா, நீ கொஞ்ச நேரம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. சோ அப்படி சீன கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினி வந்து ஹீரோட கம்பெனியில காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க எல்லா இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட இவன் வரான் நம்ம பிளே பாய் பாய் ஃப்ரெண்டு, சோ அவன் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனி பாக்குறான், ஓகே வா உடம்பு எப்படி நல்லா இருக்குல்ல அப்படின்னு போது ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன், ஓகே தான் இருக்கேன், சரி யாயா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவதான் நம்ம ஹீரோனிக் புரியுது யாயா கூட இந்த மாதிரி இந்த இதுல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட யாயோட அம்மாவும் அப்பா வந்து நம்ம பொண்ணு வந்து எப்படியாவது காப்பாத்தணும், அவ என்னதான் பண்றது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம எதனா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் மந்த்ஸ் போயிட்டே இருக்கு. நம்ம ஸ்கூல் கிரஷ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், சரி ஓகே பத்திரமா பேபி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவனும் வந்து புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி இனிமேல் வந்து ஹீரோனி வந்து ஹீரோக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோனி வீட்டை அவன் தான் பாத்துக்கிறான். சோ அப்படி சீன கட் பண்ணா ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா டிராமா பாத்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஃபீல் பண்ணிருக்காங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு டிராமா பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னும் போது திரும்ப வெயின்போது திரும்பவும் அதெல்லாம் முடியாது என்பது நீ இப்ப என்னோட லேபர் லேபர் மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி எழுந்துட்டு நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ வேணும்னே திட்டுறது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வயிறு வலிக்குது எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன இது பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹீரோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அன்னைக்கு வந்து நம்மளோட ஹீரோனியும் ஹீரோனி ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து ஃபுட்பால் விளையாட்டு இருக்கும் போது ஹீரோட மண்டையில வந்து பால் விழுது, எவன் அடிச்சது எவன் அடிச்சது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் மேல இது பண்ணிட்டு இருக்காங்க. இது டேஞ்சரஸ் இல்லையா, அந்த மாதிரி குழந்தை இருக்கும் போது இதே மாதிரி தான் ஃபுட்பால் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே தூக்கி ரெண்டு பால் போடுறாங்க. ஹீரோ போயிட்டு நேரம் மூக்க உடச்சிக்கின்னு நம்மளோட டாக்டர் கிட்ட போறாரு, அவளோட தொல்லை தாங்க முடியலடா இந்த மாதிரி பாலை தூக்கி மண்டையில போறான்னு போது அவளோட நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் போ போ வந்து இன்னும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு, டே டே இதெல்லாம் ரொம்ப ஓவரா, பிரெக்னென்டான வைஃப் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு ஷோல்டர் அமைக்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டாரு. சோ குழந்தையும் பிறந்துருது நம்ம ஹீரோனிக்கு, குழந்தை தான் பிறந்துச்சுல நான் என் தோல் அமைக்க உணரும் போது குழந்தையோட ஓனர் நான் தான், இனி என்ன தான் நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாடாப்படுத்துவாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி